அன்பைத்தவர வேறு பகையுணர்ச்சி இல்லை. தான் ஏற்றுக்கொண்ட தொழில் பிரமாணப்படி
நீங்க நல்ல நேரத்துல வீட்டுக்கு புறப்படுங்க.
என்ன பார்க்ல இறக்கி விட்டதா அப்பா கிட்ட சொல்லுங்க புரிஞ்சதா சரி படி விஜயா ரெண்டு பேரும் தனியா புறப்பட்டீங்கல்ல அவ்வளவுதான் சாட்சி சமன்ல ஆரம்பிச்சு குறுக்கு விசாரணை வரைக்கும் போய் வாத பிரதிவாதம் வரைக்கும் வந்து நீ என் கூட கார்ல வராம தனியா எங்க போனே வீட்டுக்கு போனே நீ யாரையும் வழியில பார்க்கல இல்லையா பாபுவ பார்க்கல வழியில பார்த்தேன் அவரை பார்த்தானே நீ குறுக்கு வழியா போனே அவர்தான் என் வழியில குறுக்க வந்தாரு आयुस நான் கோர்ட்டுக்கு வந்தாலும் வரண்டாவல நில்லுங்கற இத வரண்டானு ஓசி கார்லயே இட்டு வந்துட்டு ஏதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கண்ணா உங்க விவகாரத்துல என்ன ஏன்பா எடுக்குறீங்க ஏன் கேஸ் தோத்து போயிடும்னா அது சொல்ல நான் போயிரேன் ஆளே விடாதே நீ அறிவில உங்களுக்கு பெரிய மனுஷ கிட்ட பேசிட்டு இருப்பே குறுக்க வந்து பேசறியா போயா போங்க போயா பாருண்ணா உபாசா உங்க கேஸ்ல எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல அதனால தான் ஏன் கேஸ் நடத்துற முழு பொறுப்பையும் உங்க வக்கீல் கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஆமாமா யோ போயா போய் 10 பைசா அந்த வெட்டர சீவர் வாங்கிட்டு வா கையோட அண்ணாவுக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு வா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லப்பா ஆமாமா நீங்க சிகரெட் பிடிக்கவே முடியாத நீங்க தான் ஹார்ட் பேஷண்ட் ஆச்சே எதுக்கு நீ போய் வாங்கிட்டு வா நானே குடிக்க பழகறேன் போடா அப்படியே தேப்பிட்டு வந்து வாங்கிட்டு வா என்ன இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு மூணாவது தடவை வராம பாத்துங்க சாவு எந்த நிமிஷத்துலயும் வரலாம்ப்பா ஆமாமா இது ஒண்ணுதானே அப்பீலுக்கே இடம் இல்லாத ஒரு எக்ஸ்பர்ட்டி தீர்ப்பு என் மனைவி காலமான போது எனக்கு முதல் அட்டாக் வந்தது அன்பு காட்ட வேண்டிய மகை இறந்து போன போது இரண்டாவது அட்டாக் வந்தது வேதனைக்கு மேல வேதனை சோதனைக்கு மேல சோதனை எனக்கு கஷ்டம் கொடுக்கறதுல ஆண்டவன் கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் காட்டல அதுல ஒண்ணு பார்த்தால அண்ணா கஷ்டம் என்னைக்குமே தனியா வர்றதில்ல அதே மாதிரிதான் அதிர்ஷ்டமும் கூட ஒண்ணு வேண்டாம் வக்கீல் சம்பந்தம் என்கிட்ட வேலை பாக்குறாரு அவர் எடுத்துங்கள ஈ ஓட்டிட்டு இருந்தாரு நான் போய் சேர்ந்தேன் பத்து கேஸ்ல பத்து பாயிண்ட் புடிச்சு கொடுத்தேன் அவ்வளவுதான் ஓஹோ இந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சா நான் கவரேஜிலே இல்லாத மனுஷனாயிடுவேன் மாசம் 1000 ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள ஒரு வீடு என் மக்களுக்கு இருக்கும் இந்த வருஷம் அவ பிஏ பாஸ் பண்ணிடுவா அப்புறம் அவளுக்கு ஏத்த கனவன அவளே தேர்ந்தெடுத்துப்பா நீதான் தேர்ந்தெடுத்துட்டியே அவர் பேர் சொன்னதும் நாளைக்கோணும் எஸ் மாதிரி ஆயிடுறியே ஹலோ ஏ நாம பேசுறதுல அவர்கிட்ட சொல்லாதடி போடி நீயே பேசிக்கோ நான் போறேன் நான் வரேன்னா நீங்க போறீங்களா இவ இருக்கிறதுனால நான் போறேங்கறேன் ஆமா हृदय विजय तवरा உங்களுக்கு அதேதானா ஏ விஜயா பச்சலாவும் தனமும் பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்களுக்கு ஹார்ட் தானோ ஐ மீன் நோய் ஹார்ட் டிசீஸ் என்னோட ஹிருதயத்துல அப்படி ஏதாவது கோளாறு ஏற்பட்டா அதுக்கு உடனே ட்ரீட்மென்ட் எடுத்துக்குவேன் இவ்வளவு மாதிரி மறைச்சு ஒளிச்சு வைக்க மாட்டேன் உங்க மேல கேஸ் போட்டது சாந்தா சாந்தா யாரு பாலசுந்தரத்துடைய ஒரே மக சொத்துக்களுக்கெல்லாம் ஏக வாரிசு அந்த வாரிசு என்ன சொல்லுது என்னங்க என்னங்க நான் மைனரா இருந்த வரைக்கும் என் சொத்துக்கெல்லாம் எங்க அப்பா தான் கார்டியன் அத விக்கிறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது அப்படியே அவர் வித்தாலும் அது செல்லாது அப்படின்னு சொல்லுது அவ சொல்றது இருக்கட்டியா நியாயம் எது இதையேதான் கோர்ட்ல நாலு பேர் மத்தியில பப்ளிக்கா கேட்டான் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பாட்டன் சுத்தெல்லாம் வந்து சேரணும் அதான் நியாயம் அப்படின்னு கேட்டான் இப்ப அந்த ஃபேக்டரியே சாந்தா பேர்ல தானே இருக்கு அதான் இல்ல அந்த பாலசுந்தரத்துக்கு சாந்தான்னு ஒரு ஆசனாகி அவ பேர்ல தான் ஃபேக்டரி இருக்கு உண்மையை இவ்வளவு தூரம் திருச்சு பொய்யாக்கி தான் கேஸ் நடத்தணும்னா அப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் யார் விரோதமா நடந்தாலும் சரி நான் நடக்க தயாரா இல்ல ஆள விடு சீரட்டு யோ நாட்டுப்புறம் அவன் முன்னால் கொண்டு நிறுத்திய கொண்டா இந்தா நீ நாளைக்கு என்ன பண்ற சரியா பத்து மணிக்கு கோர்ட் வரேன்டாவில வந்து நிக்கணும் அவ்வளவுதானே ஆமாயா இத பாரு இது மாதிரி நீ எனக்கு பணமா குணம் தள்ளு
நீயே படிச்சு காமி. இந்தாயா வக்காலத்து 5 ரூபா, பேப்பர் 75 பைசா, ஸ்டாம்ப் 3 ரூபா, பிறவகை 5 ரூபா. அது என்ன பிறவகை? கோர்ட்டுக்கு உள்ளாரையும் வெளியாரையும் திடீர்னு செலவாவியா, அதான் பிறவகை. 20, 25, 40, 50, 5 ரூபா போட்டுருக்கேன், புரியுதா? சரி, ஒத்துப்பாக்க 2 ரூபா. ஒத்துப்பாக்க 2 ரூபானா அப்ப சாதாரணமா பாக்கத்துக்கு எவ்வளவியா? யோ யோ, நாட்டு போற அறிவட்டத்தனமா கேக்குறிய. ஒத்துப்பாக்க 2 ரூபா. சீச்சி, அந்த செலவு 3 ரூபா. சீச்சியா? ஆமாயா, சீனா சில்லறை, சீனா செலவு, சீச்சினா சில்லறை செலவு, அது 3 ரூபா. மத்தபடி 1.25 ரூபா, அனாமத்து செலவு 2 ரூபா. ஐயோ, நீ கொஞ்சம் கொஞ்சமா புடுங்காதியே, மொத்தமா சொல்லிடு, மொத்தமா சொல்லிடு, எவ்வளவு ஆச்சு? இல்லையா, மிஞ்சி மிஞ்சி வந்தா 35 ரூபா, ஒரு 25 காசு தள்ளு. என்னது நீ வெத்தலைய? எப்படி அவருடைய சொத்து என் கைக்கும் என் பணம் அவர் கைக்கும் மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை மூலதனமா வச்சுதான் இந்த சாந்தா இண்டஸ்ட்ரிய ஆரம்பிச்சார். அது வளர்ந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்தாபனமா மாறி போச்சு. அன்னைக்கு என்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிக்கிட்டு வித்த சொத்தெல்லாம் இன்னைக்கு அவர் வாரிசுகளுக்கு திரும்ப சேரணும்னு என் பேர்லயே மைனர் சூட் போட்டிருக்காரம்மா. நீங்க ஏன்பா ஊர்ல இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டு இங்க வந்தீங்க? இந்த கவலைகள்லாம் உனக்கு தெரிய வேண்டாம்னு தான் இத்தனை நாள் இதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தம்மா. விஜயா, உங்க அம்மாவை நான் கல்யாணம் செய்துக்கிட்டது நம்ம சொந்தக்காரங்க யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா அவ தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவன். பாகத்தை பிரிச்சு என்ன தள்ளி வச்சுட்டாங்க. குடும்பத்தில் உள்ள பலதையும் பங்கு போட்டுக்கிட்டோம், சுகம் துக்கம் எல்லாத்தையும். ஆனா என் பங்குக்கு நான் எடுத்துக்கிட்டது அந்த துக்கம் ஒண்ணு மட்டும்தான். அந்த பூர்வீக சொத்தெல்லாம் வித்துதான் இப்ப நம்ம இருக்கிற வீடு மத்த எல்லாத்தையும் நான் வாங்கினேன். உங்க கவலைகளை மட்டும் யாருக்கும் விக்கல, யாரும் வாங்கவும் இல்லை. கரெக்ட். இப்ப உங்க அப்பா மேல கேஸ் போட்டு யாருமே உரிமை கொண்டாட முடியாத சொத்து அந்த கவலைகள் மட்டும்தான். அதுக்கு ஏக வாரிசு நீதான். இது சிங்கார பொண்ணுங்கள் விழிப்போ வலை விரிப்போ என்னை விருந்து பருக சொல்லும் குடிப்போ சிரிப்போ இல்லை நடிப்போ இது சிங்கார பொண்ணுங்கள் அழைப்போ விழிப்போ வலை விரிப்போ என்னை விருந்து பருக சொல்லும் குடிப்போ சிரிப்போ அழைப்போ விழிப்போ வலை விரிப்போ
என்னை விருந்து பருக சொல்லும் குடிப்போ சிரிப்போ. இனிமே நீ வாழ திறந்தா நானும் சில்லுவேன். இந்த கதாநாயகிகளே இப்படித்தான் அனுபவிக்கிறது பூரா அவங்க, அவஸ்தப்படுறது நாங்க. வருக வருக நவீன அம்பிகாபதி அவர்களே, உங்கள் வரவுக்கு வரவாகுக. அம்பிகாபதி வந்தும் வராமல் விடைபெறுகிறான். வருகிறேன். ஏன் வெற்றிகரமான வாபஸோ? போர் அடிக்கிறதுதான் பிக்னிக் வந்தோம். பிக்னிக் வந்து போர் அடிக்கணுமா? பசங்க பார்த்தா வார போறாங்க. இந்த அமராவதியை உங்களுக்காக கவனிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, எங்களுக்காக விடைபெற வேண்டியது உங்க பொறுப்பு. மிஸ்டர் அம்பிகாபதி, என் பிறந்த நாள் அழைப்பை மறந்து விடாதீர்கள். சாப்பாடு தானே, நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு பெரிய வந்திருக்கு. அப்ப அவ நிச்சயம் வருவா, நோ டவுட். பயத்திறக்காதே. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு. ரெண்டு நாளா நான் இல்லாம உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்குமேப்பா. ஆமாமா, நீ வீட்டுல இல்லாத போது எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கிறது இல்ல, அதனாலதான் இப்படி உலாத்திட்டு போகலாம்னு வந்தேன். ராமு, ராமு எப்ப வந்தாலும் வீட்டுக்குள்ள போய் உட்காரணும் சொல்லிருக்கேன்ல, ஏன் வெளியவே நிக்கிற? என்னப்பா இதெல்லாம், என்னப்பா பதில் சொல்லு, என்ன இதெல்லாம்? சத்தியம் தோத்து போச்சுங்க, அதர்மம் ஜெயிச்சிடுச்சு. இந்த வீட்டையும் உங்க சொத்துக்களையும் ஃபேக்டரி முதலாளி ஜப்தி செஞ்சு எடுத்துக்கிட்டாருங்க. ஜப்தியா? எதுக்காக? என் மக உங்க மேல போட்டிருந்த மைனர் கேஸ் அவளுக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. நீங்க எதிர்வழ காடல, அதனால நாங்க கோர்ட் மூலமா ஜப்தி ஆர்டர் வாங்கி நிறைவேற்றிட்டோம். அமீனா, அந்த ஆர்டர் அவர்கிட்ட காண்பீங்க. சத்தியமும் தர்மமும் தாம் பக்கம் இருக்கும் போது யார் என்ன செய்ய முடியும்னு அளவு கடந்து நம்பிக்கிட்டு இருந்த இந்த உத்தமரை, ஐயா என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அந்த வக்கீலும் குமாஸ்தாவும் மத்தவங்களமா சேர்ந்து சதி செஞ்சு அநியாயமா ஏமாத்திட்டாங்க. துரோகிங்க. ராமு, உனக்கு இங்க என்ன வேலை? இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? வாங்க, நீங்க யாரு? ஐயாவுக்கு இங்க என்ன வேலை? முதலாளியோட ஆளு. அடலி யாரா இருந்தா எனக்கு இல்லையா? நான் கருங்காலிகளுக்கு விரோதி. ராமு, என் ஃபேக்டரியில வேலை செய்யற கூலிக்காரன். நீ கூலிக்காரன் தாங்க, ஆனா கை கூலி இல்ல. முதலாளிங்கிறதுனால நீங்க செய்யற அயோக்கியத்தனங்களுக்கு எல்லாம் நாங்களும் உடந்தையா இருக்கணுமா என்ன? யாரும் இங்க குழப்பம் உண்டாக்க கூடாது. ராமு, மிஸ்டர் பாலசுந்தரம், உங்க சொத்தெல்லாம் கிரேம் பேசி எனக்கு வித்துட்டு அதுக்கு உண்டான முழு பணத்தையும் என்கிட்ட கை நீட்டு நீங்க வாங்கல, சத்தியமா சொல்லுங்க. நான் கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்திருக்கும் போது சத்தியம் சமாதானம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சட்டத்தை கடைபிடிக்கிறவன். வயதான எல்லையில் என் மகளையும் நடுத்தருவில் நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு தானே லட்சாதிபதியான உன்னுடைய லட்சியம்? நடக்கட்டும் நடக்கட்டும்,
சத்தியத்தையும் பரமத்தையும் காக்க வேண்டிய சட்டத்தையே தரையாட்டி பொம்மையா உங்களை மாதிரி சில பேர் ஆட்டி வைக்கிறீங்க. ஆனா நான் சத்தியத்தையும் தர்மத்தையும் மீறி நடக்காதவன், நேர்மையும் ஒழுங்கையும் கடைசி வரையில கடைப்பிடிக்கிறவன். விஜயா என்ன பாச்சு? தவிர யார் செய்தது? நான் இப்ப வெளியே தான் இருக்கிறேன். நான் வெளியே தான் இருக்கிறேன். ராமு, நாங்க நடுத்தரவுல நிக்கிறத ஊரே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கும் போது நீ மட்டும் ஏப்ப அன்பு காட்டி உதவி செய்கிற? காலையில உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குதா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க வேலையை விட முக்கியமான ஒரு வேலை எனக்கு வேற என்னங்க இருக்கு? நான் வக்கீல் சம்பந்தத்தை கொஞ்சம் பார்க்கணும், நீயும் கூட வந்தா ஹெல்ப் பார்க்கணும். சம்பந்தம், நீங்க புத்திசாலித்தனமா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டாலும் நான் முட்டாள்தனமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தை வீணாக்க விரும்புறேன். சின்ன வயசுல இருந்தே என் வீட்டுல வளர்ந்தவன், என்னுடைய சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிற நல்லவன். கொஞ்சம் வெளியே போ, வெளியே போ. சம்பந்தம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய பருவத்துல கால் எடுத்து வச்சிருக்கா. அவ காலூடி நிக்கவும் கண்கலங்காம வாழவும் ஏதாவது வழிவகை இருக்குதா? அதுக்கு உங்களால ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு தெரிஞ்சுட்டு போகத்தான் நான் வந்தேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைப்பிடிச்சவனும் அவருடைய மகளும் நடுத்தருவில் நிற்கிறாங்க. ஓஹோ, அந்த மைனர் சூட்டு விஷயமா? அது பாலசுந்தரத்துக்கு சாதகமா முடிச்சுட்டு? இல்ல, உங்களுடைய கட்சிக்காரனால எனக்கு பாதகமா முடிஞ்சு போச்சு. ஓ, அதுவா? அந்த கேஸ் தொடர்பு எனக்கு விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம கட்சிக்காரனும் ஆஜராகவும் இல்ல, அது விஷயத்தை பத்தி எனக்கு சொல்லவும் இல்லை. யாரு யாருக்கு தெரிவிக்கிறது? ஐ ரிப்போர்ட் ஹட் நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏயா, கட்சிக்காரனுக்கு இல்லாத அக்கறை வக்கீலுக்கு எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்து என் கும்ஸ்தா கிட்ட அடிக்கடி போய் விவரத்தை சொல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அவன் சொன்னானா? சொல்லி கூப்பிட்டு கேட்கறேன். ஏய் இவனே, திருவங்கடா கடா, கடன் இல்லை போயிட்டா? என்னையா இருந்துகிட்டே இல்லையான்னு போய் சொல்றியா? சோறு கிடைக்காது அவன் வாய்க்கு. இட்லி வடை சாம்பார் திரும்ப திரும்பையா? சத்தம் போடாதீங்க. நேர்ல பார்த்து உன்ன பத்தி சொல்றேன். கோடி சண்டவா யானு
அந்த பாலசுந்தரம் அவங்களை சேர்ந்தவங்களும் ஒன்னா சேர்ந்துட்டு திருட்டு கை எடுத்துட்டு கேச ரிக்கார்ட் ஆக்கிட்டாங்க. இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. சதி என்னமோ நடந்து போச்சு. சம்பந்தம், அந்த சதியில யார் யாருக்கு உடந்தையா இருந்தாங்கன்றது இப்ப பிரச்சனை இல்லை. உங்களால எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமானா செய்யுங்க. என்னால இப்ப புதுசா கேஸ் போடவோ வழக்காடவோ இந்த நிலையில வசதி இல்லை. நான் மத்தவங்க கிட்ட கவுத்துத்தான் என் கையை நீட்டி இருக்கிறேனே தவிர நிமித்து நீட்டினது இல்லையா. மிஸ்டர் சம்பந்தம், உங்ககிட்ட மனம் விட்டு பேசுற அளவுக்கு இன்னொரு வக்கீல் கிட்ட போய் எனக்கு உதவி செய்யன்னு கெஞ்சறதுக்கு எனக்கு தார்மீக பலம் இல்ல. நீங்க சொல்ற பார்த்தா உங்க கேஸை நான் கிட்ட மதுரையில சொல்றீங்க. என்னுடைய தொழிலை நீங்க அவமதிக்கிறீங்க. சம்பந்தம், உங்க கட்சிக்காரனான என்கிட்ட நீங்க தர்ம நியாயத்தோட நடந்துக்கல தான் நான் நினைக்கிறேன். என்ன ஒரு அறிவில்லாத கட்சிக்காரனா நீங்க நினைக்கலாம். ஆனா தர்மமும் நேர்மையும் சத்தியமும் தவறாத மனுஷனா. மிஸ்டர் சத்யமூர்த்தி, இதுக்கு மேல என்னுடைய டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஐ அம் வெரி பிஸி மேன், பிஸி மேன். இனிமே பேச மாட்டேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சம்பந்தம், மற்றொரு சார் சாட்சி பத்தாதுன்னு சொன்னான். ஐயாவுக்கு இல்லாத வீசா. மிஸ்டர் சம்பந்தம், உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. குட் பை. உங்ககிட்ட நடந்துட்ட முறைக்கு இருக்கட்டுங்க, இருக்கட்டும். எங்க யூனியன் பிரசிடென்ட் ஒரு வக்கீல், நீங்க வாங்க, அவரை போய் பார்க்கலாம். வாங்க ஐயா. இன்னைக்கு என் பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த ஆனந்தமும் கலகலப்போ என்னைக்கும் உன் வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும்னு ஹிருதயபூர்வமா வாழ்த்துறம்மா. ஆமா, இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஏண்டா சங்கடா பாட்டி. ஆமா, அந்த பயலை பார்த்துடனே ஏன் இப்படி ஓடி ஒழிகிற? அவனுக்கு ஏதாவது கடன் கடன் கொடுக்கணுமா கேட்டியா? இன்னும் இல்ல. அப்ப கேட்க போறியா? என்னடாமா அண்ணா, அவ சத்தியம் தர்மம்னு பேசுறான். நீங்க வக்கீல், நமக்கே அதெல்லாம். யோ கேட்டா ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனமா வச்சுக்கோ. என் பொண்ணு கிட்ட இவன் இங்க வந்துட்டு போனா அவன் பேர் என்ன? தட்சிணாமூர்த்தி. சத்தியமூர்த்தி, சத்தியமூர்த்தி. ஆமா, அந்த விஷயத்தை என் பொண்ணு கிட்ட உளறி வச்சிடாதே. நான் உளரல, நானும் உளரல. சத்திய சோதனை. நான் என்னமோ நினைச்சேனே, சத்திய சோதனையாமே. சத்தியண்ணா, நம்ம தினம் கோர்ட்ல புஸ்தத்து மேல அப்படி அடிச்சுட்டு அப்புறம் பொய்யா சொல்லல, அதான் சத்தியம். அப்ப சோதனை வேற இருக்கா? வரும், இனிமே தான் வரும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சே, குளித்தி வெட்ட. வெட்டுமா? வெட்டு. வெங்க பாக்கல? ஐயோ, வந்திருக்கிற கூட்டம் போறோம், நான் ஆளு கொடுத்து உண்டாவது கிடைக்கட்டுமே. முக்கியமான கெஸ்டுக்காக வெயிட்டிங். நான் தான் வந்துட்டேன். ஓஹோ, முக்கியமான கெஸ்டா? இன்னும் விஜயா வரலப்பா. அவளுக்காக இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏற்கனவே ஒரு மாதிரி நாத்தம் வருது. வெட்ட சொல்லுங்கண்ணா. பரவாயில்லைங்க, வெயிட் பண்றோம். நமக்கு வேண்டியவங்க வரலன்னா மனசுக்கு கொஞ்சம் இதா இருக்க முடியா? ரொம்ப இதா சொல்லிட்டீங்க. அப்பா, திஸ் இஸ் பாபு, என் காலேஜ் மேட். என் கூட ஒட்டி போறது. இவர் ரொம்ப இனிமையா பாடுவார் அப்பா. அப்படி என்ன ஒரு பாட்டு பாருங்களேன். ஐயோ, இப்ப என்ன பாட்டு?
வயிற்றுக்கு இல்லாம இருக்கும்போதுதான் காதுக்கு. அண்ணா நான் கூட ரொம்ப நல்லா பாடுவேன் தெரியுமா? எனக்கு தெரியும் ஐயா உன் பஞ்ச பாட்டு. அண்ணா இப்ப இங்க பத்தி எடுத்து எடுத்து வயசை குறைக்கிறார். ப்ளீஸ் பாபு கொஞ்சம் பாடுங்களேன். ஒரு கண்டிஷன். என்ன? சின்ன பாட்டா தான் பாடுவியா? இவங்களும் சேர்ந்து பாடணும். ஓய் கண்டிப்பா பாடுறேன். டூயட்டா? அண்ணா கச்சேரி புறப்படுற நேரத்துல உங்க கச்சேரியா? அது வரைக்கும் நான் இதை பத்திரமா பாடுறேன். சங்கம் வளர்த்த தமிழ் தாய் புலவர் காத்த தமிழ் கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும் ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும் கன்றலுக்கு சீதனமாய் தேவதவன் தந்த தமிழ் கன்று குரல் கொண்ட தமிழ் வெல்லும் தமிழ் தாய் புலவர் காத்த தமிழ் கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும் ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும் இதழ்களும் கொத்து மலர்களும் கொஞ்சி மகிழ்ந்தாட தெய்வரதத்தின சேலை மறைத்திட சிற்றிடை தள்ளாட நடை சிந்து படைத்தவள் பந்த பிடித்தனள் முந்தி எழுந்தாட சந்தம் நிறைந்த தமிழ் சங்கீதம் பாடும் தமிழ் சிந்து பல கொள்ட தமிழ் வெல்லும் வெல்லும் அதை தொடவோடிய விழியோடொரு விழிமோதிய கணமே அதை தொடவோடிய விழியோடொரு விழிமோதிய கணமே என்னை தாக்கி தகர்த்தவை இரண்டு பக்கம் ஊருந்து முற்றி திரண்டு என்னை தாங்க அழைத்திட்டவிருந்து சந்தம் நிறைந்த தமிழ் சங்கீதம் பாடும் தமிழ் சிந்து பல கொண்ட தமிழ் வெல்லும் வெல்லும் இந்த தேசமுற்றும் ஆண்ட கதை சொல்லும் சொல்லும் இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வராம திரும்பி போறியே விஜயா என்னமா போல இல்ல என்னன்னே புரியல எனக்கு புரிஞ்சு போச்சு அவ வரும்போது நீங்களும் நானும் பாடிட்டு இருந்தோம் அது அவளுக்கு பிடிக்கல விஜயா
இப்படி விவரம் தெரியாதவளா இருப்பேனே? நான் எதிர்பார்க்கல. ஐயோ வச்சலா, என்ன தப்பா நினைக்காதே. என் சங்கடத்தை வாய் விட்டு சொல்ல முடியல. நீ இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, திரும்பி போற, அதுக்கு என்னடி அர்த்தம்? நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். நீ வர சொன்னது, நான் இங்க வந்த பிறகுதான் எனக்கு கவனம் வந்தது. நான் எங்க அப்பாவை தேடித்தான் இங்க வந்தேன். அவர் இங்க வந்ததா தெரியலையே. இல்லையே, இங்க வந்தாரு, என்ன கூட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. என்ன எங்க போனாரு? என்ன விஷயம் விஜயா? நானும் எங்க அப்பாவும் கதி இல்லாதவங்களாயிட்டோம். என் நிலைமைய சொல்லி உங்க சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. அதனாலதான் திரும்பி போயிடலாம்னு நினைச்சேன். என்ன நடந்ததுன்னு சொல்லு விஜயா. என்னால ஒண்ணும் சொல்ல முடியல, சொல்ற நிலைமையில நான் இல்ல. உங்க அப்பாவை கேளு, உடம்பு சரியில்லாத எங்க அப்பா எங்கெங்க அலைஞ்சுகிட்டு இருக்காரோ, என்ன மன்னிச்சிடுங்க. பச்சளா, உன் பிறந்த நாள்ல கலந்துக்கிற சந்தோஷத்தை நான் இழந்துட்டாலும் இழக்க கூடாத அந்த சந்தோஷம் உனக்கு நிலைச்சிருக்கணும். நீ ஆசைப்படுவது நியாயம்தான். உட்காராம பரவாயில்ல, உட்கார். சத்தியத்தையும் நீதியும் முன்னெடுத்து தான் இப்ப உள்ள வக்கீலர்கள் கேஸ்ல நடத்துறாங்க. அந்த பிளீடர் சம்பந்தத்தை போல ஒத்த ரெண்டு பேர் அதுக்கு விதிவிலக்கா இருக்கலாம், ஆனா எல்லாருமே சம்பந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்க பெருந்தன்மையை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா இந்த விஷயத்துல நீங்க செய்ய வேண்டியதை தாராளமா செய்யுங்கன்னு என்னால பெருந்தன்மையோட சொல்ல முடியல. என்ன, இந்த நிமிஷத்துல நான் எந்த வித பலமும் இல்லாதவன். மிஸ்டர் சத்தியமூர்த்தி, எனக்கும் மனுஷத்தன்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி இந்த நிலைமையில எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எதையுமே செய்ய தயாரா இருக்கு. பட் நீங்க சொன்னதுல இருந்து இந்த கேஸ்ல ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கே இல்லை. ராமு, எதுக்கும் நீங்க கோர்ட்டுக்கு போய் சரியான விவரங்கள் கிடைக்குமான்னு பாருங்க, அதுக்குள்ள நாங்க வந்து. ரொம்ப நன்றிங்க. ஐயா, என்னாச்சுங்க? ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சது ராமு, தெரிஞ்சது. வாழ்ந்தவ விழுந்துட்டா திரும்ப எழுந்திருக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சது ராமு. என்னால என் மகனுக்கு எந்த உபயோகமும் இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ராமு. என்னங்க இது, நீங்களே இப்படி கலங்கி கண்ணீர் விட்டா எப்படி? இது வரைக்கும் நான் கண்ணீர் விட்டதே கிடையாதப்பா. என் மகனை ஒருத்த கையில பிடிச்சு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாலே அண்ணாதையா கச்சியா. இங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி, போக வேண்டாமா? அப்பாவுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருந்தது, நான் எங்க போறது? இது எல்லாருக்குமே பொதுவான இடம் தான், ஆனா உயிரோட இருக்கிறவங்கள இங்க இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. எங்கேயாவது போய்த்தானே ஆகணும். அடுத்தது என்னோட ஷிஃப்ட், இன்னைக்கு ராத்திரிக்கு ஹோட்டல்ல தான் தங்கி ஆகணும். வேற வழி இல்லை, காலையில யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். காத்தினிலே
ஜலமெனும் கடலிலே சொர்க்கமும் நரகமும் அக்கரையோ இக்கரையோ காத்தினிலே பெரும் காத்தினிலே ஏற்றி வைத்த தீபத்திலும் இருளிருக்கும் காலமெனும் கடலிலே சொர்க்கமும் நரகமும் அக்கரையோ அரே
நீங்கள் தூங்கவா வந்தான். வாரா. அரை கும்ஸ்தா சார், வக்கீல் சார் சாட்சி கொண்டாட சொன்ன அம்மன் கூட்டி போறா. அரே துட்டு, நம்மள் துட்டு சேர்த்து நம்ம வக்கீலுக்கே கொடுத்துட்டா. வக்கீலுக்கு கொடுத்துட்டா? கொடுத்துட்டியா? அண்ணா, கேஸ் நம்பர் ஓபி 5467 வந்திருக்கான் பாருங்க சாட்சி. நன்னா போய் சொல்லுவான், வித்த காட்டுறவன். போட வாங்க. வந்தேன். கேட்டா இங்கே வித்த காட்டுறியா? போய் அவரை படுக்க போட்டு மேல துணியை போட்டு மூடி மெயிட் டப்பா வச்சுடு. போட. அலாம் அலைக்கும் பாய். உன் பேர் என்ன? மண்டே ஓடு மஸ்தானுங்கோ. என்னது? இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நடுரோட்டில் ஏன் வச்சுக்கணும்? தொழில் ரகசியத்தை நடுரோட்டே போடப்படாது சாப். இதுல மயிரிகிது. இது வேங்கடா. சரி, எப்படி சாப் சொல்லணும்? விவசாயின்னு சொல்லு. அப்படின்னா போச்சுக்காதீங்க. ஈரஞ்சி அன்னைக்கு அம்மன் ஒரு முழு ஆடா தரான். தெரியும் ஒரு ஆடு என்ன விலை பெறும்? 40 ரூபா பெறும். நீ ஆட்டை நடத்தி கொண்டு கிட்ட விடு, நான் அத 45க்கு வித்துடுறேன். சரியான ஆடை கூட்டு வந்திருக்க பாரு, காரண வாங்குறான். ஏண்ணா இவன் சொல்றத நம்பறதுக்கு ஒரு பெரும் கூட்டமே இருக்கண்ணா. கறிக்கடை சொல்லண்டா. ஆமாங்கோ ஆயா. ஆயாவது பாட்டு பரம்பரம் பரம்பரையா வண்டி மைய மசிய மையனு நம்ப வச்சவன் தாயத்தை காமிச்சு கையிலே கட்டு, கழுத்திலே கட்டு, கண்டடத்துல கட்டுவாதையே. ரெண்டா அப்பா உடுக்கைய மறந்துட்டு வந்துட்டியா? அதையும் கொண்டு வந்து ஒரு வாட்டி அடிச்சு விட அண்ணா பாக்கட்டா. அண்ணா இவ ஆம்பளை எல்லாம் பொம்மராட்டியா மாத்துறானா? அப்படியா? முதல் இப்படியே மாத்து அண்ணா. கோர்ட்ல உனக்கு என்ன வேலைன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? சண்டை பேட்டை மைதானத்திலே மண்டே ஓடு வச்சு மயிரிக்கிறேன்னு சொல்லுவேன். சதானா நாசமா போச்சு. யோ இது கோர்ட் விவகாரம். இப்படி சொன்ன ஜனங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறேன்னு உண்மையில ஒரு கேஸ் வரும். எல்லாம் அண்ணாதான் அபடத்துல கேளு. சரி அது போகட்டும். பொய் சாட்சி சொல்ல சொல்லி நீ பணத்தை வாங்கினியாங்க. எதிர்தரப்பு வக்கீல் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ? ஏப்பா கஷ்டப்படுற, உள்ளறவே எச்சல் துப்பிக்க. நீ சொல்லப்பா. சந்தி அடிக்காத சார். உள்கி போறதுக்கு முன்னாடி பணம் கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னு உண்மையே சொல்லுவேன், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவேன். பா அவன் காலவாரிடுவான் போல இருக்கு. அவசரப்பட்டு முன்னாடியே பணத்தை கொடுத்துறாத. இப்ப இது கோர்ட்டுன்னு நினைச்சுக்கோ. சுலேமான் கடையில கறிவற்ற கத்தி எடுத்து ஒருத்தன் வெட்டவன் தானே அவனை உனக்கு தெரியுமல்ல? தெரியும் சார். எப்படி தெரியும்? பார்த்தா தெரியும். யாரா சுத்த விவச கட்டவனா இருக்கான்? பார்க்காம எப்படி தெரியும்? தெரியும். என்ன தெரியும்? சுத்த களிமண் மண்டை. களிமண் மண்டை இல்லை சார், இது ஒரு மிராசார் மண்டே. இதை பத்தி சொல்லல, ஒன்னே சொல்றேன். இவனோட பேசி பேசி மோசமா போச்சு. தயலாயிட்டா அண்ணா. இவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இப்படி அவன் கோர்ட்டுக்கு போறேன். சின்ன உங்களுக்கு ரத்த மண்டே போ. கோர்ட்ல கூண்டு ஏறின உடனே சுலைமான் பாய் கறிக்கடையில அந்த கந்தசாமி புகுந்து இவர் வலுச்சண்டை கிழித்து இவர் கறிவெட்ட கத்திய அந்த கந்தசாமி எடுத்து இந்த சுலைமான் கழுத்து அறுக்க முயற்சி பண்ணாரே நான் பார்த்தேன். சொல்லு. அரே அல்ல. அரே பயப்படாம சொல்லு, தைரியமா சொல்லு. ரெண்டு கண்ணாலே பாக்காததே எப்படி சா போய் சொல்லு. நீ கேக்குறதே நியாயம், ஆனா இது கேஸ். கேஸ்னா உண்மை சொல்லக்கூடாதா? சொல்லலா ஐயா, அது வேற கேஸ். வேற கேஸா? ஆமா ஐயா. சரி இன்னொரு வாட்டி சொல்லு. ஒண்ணு இல்லையா, ரொம்ப சுலபம். அந்த கந்தசாமி கரிய சுலைமான் பாய் கரிய இல்ல கடைக்கரிய கத்தி சுலைமான் பாயினுடைய இதுல கழுத்துல கரிய போட்டு. ஏன் பாய் ஆறு ஆறு வெட்டினது? பாய் பாய் நம்ம சொல்லிடுறா. நீ சொல்லிடு. நீங்கள் ஐயோ யாரது? என்ன விஷயம்?
ஒண்ணு இல்ல, வேலை விஷயமா சொல்லிருந்தீங்களே. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இங்க ரூம் நம்பர் 8ல தங்கியிருக்காரு, நல்ல செல்வாக்குள்ளவர். உங்க வேலை விஷயமா அவர்கிட்ட சொன்னேன், இது என்ன பெரிய விஷயம், நாளைக்கே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாரு. தங்கமானவர். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் அவர் அனுப்பி வைக்கிறேன், இவனு கவலைப்படாதீங்க, அவர் நினைச்சா எதையும் சாதிப்பார். பரவாயில்ல பரவாயில்ல, நீ உட்கார். ஐயோ இதெல்லாம் உட்காருங்க. எங்க உட்கார்ந்தா என்ன? மேனேஜர் விவரம் எல்லாம் சொன்னாரு, நான் ஏற்பாடு பண்றேன். ஏதோ என்னாலான சரீர உத்தாச. ஆமா, உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? இதுவரையிலும் படிக்கிறது தான் என் வேலையா இருந்தது. படிக்கிறது ஒரு வேலையா? வேற எதுலயாவது முன் அனுபவம் உண்டான்னு கேக்குறேன். இது மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ற விசித்திரமான அனுபவம் எனக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை. பரவாயில்ல பரவாயில்ல, முதல் அனுபவமே இதுதானா? குட், வெரி குட். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு வேலை தேடி தர வேண்டிய பொறுப்பு என்ன தேர்ந்தது? அந்த கதவை தாப்பா போட்டுட்டு. போறவங்க வரவங்க பார்த்து அசிங்கம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லி தெரியற விஷயமா இது. மிஸ்டர் கொஞ்சம் வாங்க வாங்க, முக்கியமான விஷயம். ஹோட்டல் ரூம்ல தனியா வந்து தங்கிட்டு இருக்கிறவ குடும்ப பொண்ணா? என்ன சொன்னேன், அது எங்க முதலாளி மகனா? எங்க முதலாளி மகன், முதலாளி மகன். எலே ஹோட்டல வளர்த்துறீங்க, நாலாம் கிட்ட பசங்களா? பசங்க தனியா ஒரு பொண்ணு வந்து தங்கிட்டா என்ன வேணும்னாலும் பண்ணிடலாங்கிற நினைப்பு. அவங்க வந்துடா மடியில பணத்தை கட்டிக்கிட்டு அயோச்சி தூளம் பண்றதுக்கு இல்லை, ஹோட்டல நடத்துறீங்க ஹோட்டல். ஐயோ கேப்பாளுகளா, தப்பு தண்டாவா நடந்துக்க? குடல உருவம் மாலையா போட்டுடுவேன். போகலே போகலாம். ராமு, இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்க தங்க மாட்டேன். இப்பவே எங்கேயாவது போகணும், பாதுகாப்பான இடத்துக்கு. வீட்டுக்கு திடீர்னு அங்க போய் நிக்கிறது நாகரீகம் இல்ல. நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துருங்க. அது வரையிலும் அது வரையிலும் ராம வீட்டுல தாயும் பிள்ளையும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேறம்பாங்க. வயிறு வசிச்சா வாய் விட்டு சொல்றான், இதெல்லாம் சொல்றதுக்கு மட்டும் வாய் அடைச்சு போகுது. நல்லையும் நெல்லையும் பொறுக்காம பொங்கி தின்னா வயிறு தான் கெட்டு போகும். நல்லது கெட்டது தெரியாம பொண்ணெடுத்தோம்னா வாழ்க்கையே கெட்டுப்படுமே. இது எனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியணுமே. புருஷன் கண்ணை மூடுறதுக்கு முன்னால என்ன கூப்பிட்டு, அடியே இவன் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னா
உன் தம்பி ஒண்ணா உன் மருமகளை ஆக்கிக்கோன்னாரு. எங்க அம்மாவுக்கு வாய் வலிக்காம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் தாங்க. நீங்க சொன்ன இடத்துல கடதாசியை கொடுத்துட்டேன். ராமு செய்திருக்கிற உதவிக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி அப்பவே அவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டிருந்தா புருஷன் போனதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டிக்கு புத்தி வரும். அம்மா இப்படித்தான் எதையாவது பெனாத்திக்கிட்டே இருப்பாங்க. ராமு இனிமே நான் எங்க தங்கறது என்ன செய்யறதுன்னு தான் புரியல. அப்போ உங்க சொந்தக்காரங்க யார் வீட்டுக்காவது போகணும்னு நீங்க விரும்பினா சொல்லுங்க. வாழ்க்கைங்கிற தராசுல உறவுங்கிற முள்ளு பணம் இருக்கிற தட்டுப்பக்கம்தான் சாயும். இந்த நிலைமையில என்ன ஆதரிக்கிற பெரிய மனசு அவங்களுக்கு இருக்கும்னு நான் நம்பல. ஒரு வயசு வந்த பொண்ணோட இவன் சுத்திக்கிட்டு இருந்தா நாளைக்கு ஏதாவது விபரீதமா நடந்து போச்சுன்னா இந்த ஊரே எங்களை பார்த்துல சிரிக்கும். இதுக்கு எப்படி நீ இடம் கொடுத்தேன்னு ஊரெல்லாம் என்ன காரி துப்போம். நல்ல குடும்பத்துல இருந்து என் பிள்ளைக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? அம்மா பாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு நிலவதறியாம கண்ணா பின்னாலு கத்திக்கிட்டு இருக்கிறிய. அட உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ என் வாய மூடலாம், நானும் உல வாய மூடலாம், ஊர் வாய யாரு? அம்மாவுக்கு வெள்ள மனசு, நினைக்கிறத மறைச்சு பேச அவங்களுக்கு தெரியாது. நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்போ என்னோட எண்ணம் எல்லாம் நான் யாருக்கும் சுமையா இல்லாம ஒரு ஒழுங்கான வேலையை தேடிக்க வேணுங்கிறதா. அதுக்கு ராமு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? வேலை தானே, முயற்சிப்போம். அது வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் தடை இல்லை. ஆனா உயர்ந்த இடத்துல வசதியோட இருந்து பழக்கப்பட்ட உங்களுக்கு இந்த தாழ்ந்த குடிசையும் இந்த பழக்க பழக்கங்களும் பிடிக்கணுமே. இதெல்லாம் மனசை பொறுத்தது தானே. சனியம் பிடிச்சவங்க மண்ணாங்கட்டி கதவா இது. என்னமா மூட்டை முடிச்சோட புறப்பட்டு மக விட்டுக்கா? ஆமாண்டா. நான் என் மக என்ன சந்தோஷமா வச்சுக்குவாடா, தலையில நடக்க விடாம ரெண்டு கையாலையும் தாங்கிக்குவாடா, என் பேர பிள்ளைங்களோட கொஞ்சிக்கிட்டு கூட கொஞ்சிய குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறா மடையா. வாய முடிக்கிட்டு இருக்க சொன்னானே ஏல, வாய முடிக்கிட்டு சும்மா இருந்து அவ சொல்ல மாட்டாளே. அவ நாம் பெத்த பொண்ணுடா, எனக்கு பறக்காத வயல என்னமோ சொல்லிவிட்டானே பாவி போய. டே உனக்கு இஷ்டப்பட்டவங்களெல்லாம் கொண்டாந்து வச்சு கும்மாள அடி. நான் போறேன், நான் போறேன். இந்தடா ஒல கொதிக்குது, நொய் அரிசி கொதி தாங்காது. எரியறத இழுத்தா குதிக்கிறத தன்னால அடங்கும். நீ போமா. போறேன். இதோ நாசமா போறேன். ஐயோ அவங்கள கூப்பிடுங்க, அவங்களே இருக்கட்டும், நான் போயிடுறேன். நான் போறேன், போறேன். திமிரு பிடிச்ச கழுத என்ன போக சொல்றியா? நாசமா போறதுங்க. ஏன் நிக்கிறீங்க? கூப்பிடுங்க. எங்க அம்மா எது வரைக்கும் போகணும்னு எனக்கு நல்லா தெரியுமே. பகுதியிலே உங்க கண்ணு கட்டாத காட்சிகளும் காது கட்டாத பேச்சுகளும் மனசு கட்டாத காரியங்களும் சர்வ சாதாரணமா இருக்கும். இதெல்லாம் பெரிய பங்களாவில் வாழ்ந்தவங்களுக்கு புது அனுபவம். ஏன் சில பேருக்கு அருவறுப்பா கூட இருக்கலாம், ஆனா ஏழைகளுக்கு பழக்கப்பட்டு போன விஷயம். சோத்துக்கு தவிக்க விட்டுட்டு போயிடாதே. என் மக சௌதாமணி வீட்டுக்கு போயிருந்தா என்ன தரையில நடக்க விடாம தரையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவா. ஏமா திரும்பிட்டே தகுன சரியில்லையா? என் பிள்ளைகிட்ட போச்சுக்கிட்டு நான் எதுக்காக என் வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற? அதானே, அது சரி. நீ பாட்டுக்கு அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தா ராத்திரி சாப்பாட்டுக்கு காய்கறி வாங்க வேண்டாமா? காய்கறி வாங்குறதுக்கு உங்க அப்பங்கிட்ட சொல்லு. உங்க பங்களாவும் எங்க குடிசையும் பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் ரெண்டும் வெவ்வேறு உலகம். அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ஆமா, அப்படித்தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். நீங்க எப்பவும் உயரத்துல இருந்து எங்களை தாழ்வாவே பார்த்திருக்கிறீங்க. ஆனா நாங்க உங்களை உயர மாடி மேல தலை நிமிர்த்தித்தான் பார்த்திருக்கிறோம். சுருக்கமா சொன்னா எங்களையெல்லாம் தலை குனிய வச்சுட்டு நீங்க மட்டும் தலை நிமிர்ந்து இருக்கீங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத இந்த குடிசை பகுதிக்கு உங்க வர்க்கத்தாரே உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க.
சொர்க்கத்துல தேவத மாதிரி இருந்தவங்க இப்போ வலுக்கட்டாயமா நரகத்துல தள்ளப்பட்டிருக்கிறீங்க. எங்க அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவர். இந்த வீழ்ச்சியோட வேதனைய அனுபவிக்கிறதுக்கு முன்னாலேயே போயிட்டாரு. பேசிக்கிட்டே இருப்பான். ஏடா அவனுக்கு அறிவு இருக்கா? பொண்ணு மத்தியானம் கொண்டு வந்த சோத்த கூட திங்காம கொலபட்டினியா கிடக்குது. அடுத்து காசுடுறா, காய்கறி வாங்கிட்டு வர. இந்த மாதிரி சண்டையும் சச்சரவும் விளையாட்டும் வேடிக்கையும் பணக்காரங்க வீட்டுல மட்டும்தான் இருக்குங்கிறது இல்ல, ஏழைங்க வீட்லயும் இருக்கும். ரெண்டுக்கும் தரத்துல தான் கொஞ்சம் வித்தியாசம். உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட இருக்கிற அன்பு எனக்கு எங்க அம்மா கிட்ட இருக்கு. எங்க அம்மாவை நான் திட்டுவேன், அதட்டுவேன். எங்க அம்மா என்ன விரல கட்டால கூட அடிப்பாங்க. எல்லாமே அன்புதான். அந்த வகையில நாங்க சந்தேகம் இல்லாம பணக்காரங்க தான். வாங்க வாங்க உட்காருங்க. பேசிட்டு இருங்க, இத வந்துட்டேன். லெட்டர் கிடைச்சது விஜயா. எப்படியோ இருந்த நீ இப்படி ஆயிட்டேடி. என் நிலைமை இப்படியே இருக்காதுங்கிற நம்பிக்கையை விட்டுத்தான் நீ வந்துட்டியடி. உன்னுடைய நம்பிக்கையை நிறைவேற்ற மாதிரி பாபுக்கு விஷயத்தை தெரிவிச்சிட்டேன். அவர் வருவாரா? நிச்சயம் வருவார். இப்ப வந்துட்டேன். என் மேல அனுதாபப்படவோ ஆறுதல் சொல்லவோ இந்த ராம மட்டும்தான் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வந்திருக்கிறதும் அவர் வருவாருன்னு சொல்றதும் எனக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா? இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில உன்னால எப்படி இருக்க முடியுது? கொஞ்ச நாளைக்கு நான் உன் கூட இருக்கேன்னா நீ வேண்டான்னு சொல்லிடுவியா? ஏண்டி பேசாம இருக்கே? உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கா? நீ என்ன ஒரு சுமையா நினைக்க மாட்டேங்கிறதுனாலதான் கேக்குறேன். இல்ல விஜயா இல்ல. என் கூட நீ நிரந்தரமா இருக்கிறதுனா கூட எனக்கு ஆட்சேபம் இல்ல. ஆனா என்னடி சொல்லு, அத உங்ககிட்ட எப்படி சொல்றது? எந்த அதிர்ச்சியும் தாங்க முடியாத அளவுக்கு என் மனசு இன்னும் பலகீனப்படல். சொல்லு வச்சலா. எங்க வீட்டுல நீ வந்து தங்குறதையோ நான் உனக்கு ஆதரவு காட்டுறதையோ எங்க அப்பா விரும்பல. ஓ அப்படியா? ஆமா, உங்க அப்பாவை போல பரந்த மனசும் பெருந்தன்மை உள்ளவரல்ல எங்க அப்பா. நீ கேட்காமலேயே உதவி செய்ய கடமைப்பட்டவனா? நீ வாய் திறந்து கேட்டும் உனக்கு ஆதரவு தர முடியாத நிலையில நான் இருக்கும் போது என் மேல எனக்கே வெறுப்பா இருக்கு. எவ்வளவு பெரிய துர்பாகியசாலி நான் விஜயா. என்ன விடவா? இல்ல விஜயா, இப்படிப்பட்ட ஒரு தகப்பனோட சேர்ந்து வாழ்றத நான் கொஞ்சம் கூட விரும்பல. அப்பா மகாங்கிற உறவையே அறுத்தறிஞ்சிட்டு வந்துடலாமான்னு தோணுது. சேச்சே, இது தவறான முடிவு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இங்க ராமுங்கிற ஒரு வீடு அது. அதோ அந்த குடிசைதான். நான் தான் ராமு. ஓ ஐ சி. நீங்க விஜயா அம்மாவை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு யூகம் தான். நீங்க முன்னால போய்கிட்டே இருங்க, உங்க பின்னால நான் வர்றேன். என் கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்து பொண்ணை கவலைக்குள்ளாக்கிட்டேன். நான் கவலைப்படுறதுனால மட்டும் உன் கஷ்டம் தீரும்னா காலம் பூராவும் கவலைப்படுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வாங்க பாபு உட்காருங்க. ஐ வெரி சாரி. உங்க அப்பா இறந்து போன செய்தியை கேட்டு வேதனைப்பட்டதை விட உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது நான் ரொம்ப வேதனைப்படுறேன்.
நீங்க வத்தலா வீட்டுக்கு போயிருக்கலாமே. இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்கேயாவது ஒதுங்கி இருக்கணும்னு நான் நினைச்சேன். சொந்தக்காரங்க வீட்டுல தங்கியிருக்கலாமே. என்னை கட்டி காப்பாற்ற கடமையுள்ள ஒரு சொந்தம் இருந்தது. அதுவும் நடு ரோட்ல விழுந்து உயிர் தியாகம் செஞ்சிட்டது. மீதி உள்ள சொந்தக்காரங்களான உங்க முன்னாலதான் நான் இப்ப நிக்கிறேன். பொய்க்காக வக்காலத்து வாங்கி வாடாரு எங்க அப்பா. சத்தியத்தோட வாரிசுக்கு தன் வீட்டுல இடம் கொடுக்க சம்மதிக்கல. மிஸ்டர் பாபு, நீங்க மனசு வச்சு அவளுக்கு உதவி செய்யலாம். அவ கண்ணீரை சுலபமா துடைக்கலாம். அவங்க விரும்புற எந்த உதவிய வேணும்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். பச்சலா மூலமா நிலைமையை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எந்த வசதியும் இல்லாத இந்த நிலைமையில என்ன பொறுத்த எந்த பிரச்சனையும் உங்க முடிவுக்கே விட்டுறேன். நீங்க முடிவு செய்யற எந்த தீர்மானத்தையும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஏன்னா யோசனை கேட்கறதுக்கு எனக்கு வேற யாரும் இல்லை. நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியல. உண்மையிலேயே உங்களுக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி பாவனை செய்யறீங்களா? இது குழப்பமே இல்லாத தெளிவான விஷயம். ஆனா அதை எப்படி உங்ககிட்ட வாய் விட்டு சொல்றதுன்னு தவிக்கிறேன். அதே என் வாயால சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் உங்களுக்கு காதலிக்கிறேன் பாபு. காதலை பத்தி பேச இதுவா நேரம்? இந்த நிலைமையில என்கிட்ட இருந்து என்ன உதவி எதிர்பார்க்கறீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டாமல் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா காதல் செய்யறது உதவி செய்யறதா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. வந்து ஜஸ்ட் எ மினிட். நான் உங்களை காதலிக்கிறேன்னு என்னைக்காவது சொன்னது உண்டா? நாம அடிக்கடி சந்திக்கிறது உண்டு, வேடிக்கையா பேசிக்கிறது உண்டு இல்லையா? ஆமா. அந்த நேரத்துல ஒரு காதலங்கிற முறையில என்னைக்காவது நான் உங்ககிட்ட வரம்பு மீறி நடந்துகிட்டது உண்டா? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பழகிற அளவுல தான் நான் உங்ககிட்ட பழகிட்டு இருந்தேன். ஒரு ஆணும் பெண்ணும் மனம் விட்டு பேசிக்கிட்டா அது காதலாத்தா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லையே. அது அப்பா இருக்கலாம் இல்லையா? என் வரையில காதல்ங்கிறது புனிதமானது, தெய்வீகமானது. ஆனா அன்புங்கிறது ஒருத்தன் ஒருத்திங்கிற கட்டுக்குள்ள அடங்காது. காதல்ங்கிறது வேற, அன்புங்கிறது வேற. காதலுக்கு அடிப்பட அன்பா இருக்கலாம், ஆனா அன்பே காதலாக. நான் உங்ககிட்ட செலுத்தினது வெறும் அன்புதான், ஆழ்ந்த அன்பு. அது காதல் இல்லை பாபு. வாழ்க்கையில எனக்குள்ள ஒரே பிடிப்பு நீங்க தான் நம்பி இருந்தேன். ஆனா நான் உன்னை காதலிக்கலைங்கிற ஒரே வார்த்தையில இதயத்தையே நொறுக்கிட்டீங்களே பாபு. புனிதமானது தெய்வீகமானதுன்னெல்லாம் காதலுக்கு அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா உங்க சொந்த வாழ்க்கையில அதே வெறும் பொழுதுபோக்காத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. எங்க அப்பாவை இழந்தேன், இந்த சொத்துக்களை எல்லாம் இழந்தேன். நான் இழக்கலன்னு நினைச்சது உங்க மேல இருந்த காதல் ஒண்ணுதான். அதையும் போன நிமிஷத்தோட இழந்துட்டேன். நான் வசதி உள்ளவளாகவே இருந்திருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நீங்க சொன்னீங்களே அன்புன்னு, அந்த அன்பே காதலா மாறி இருக்குமோ என்னமோ. ஒரே ஒரு விஷயத்தை நான் வெளிப்படையா சொல்லி கிளியர் பண்ண வேண்டியது, நான் யாரையும் ஏமாத்தல, ஏமாத்த நினைக்கவும் இல்லை. நீங்களா எதையாவது தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்திருந்தா அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் பொறுப்பாளி இல்லை. I am so sorry. இனிமேல் அவதை இப்படி ஏமாறாதீங்க.
எல்லாம் பேசிட்டீங்களா? பேசிட்டேன், மனசுல உள்ள எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். ஒரே புழுக்கமா இருக்கு. ஆமாங்க. தேங்க்ஸ். வேண்டாங்க. ராமு, வத்தலாவ உங்களுக்கு தெரியும், இவர உங்களுக்கு தெரியாது. இவர்தான் மிஸ்டர் பாபு. என்ன காதலிக்காதவர், அதாவது என் மேல வெறும் அன்பு மாத்திரம் செலுத்துறவர். அப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு முடிவு ஏற்பட்டுச்சு வத்தலா. ராமு, நான் இங்க தங்குறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? வேற வசதியான இடம் ஒண்ணு இல்லைன்னா இங்க தங்குறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. பாபு, விஜயா எங்க தங்குறதுன்னு நீங்க எந்த முடிவும் செய்யலையா? கொஞ்சம் இருவச்சலா. ராமு, என் மேல உள்ள கருணையினால் அப்படி சொல்றீங்களா? கருணையா? ஒரு சாதாரண மனுஷன் செய்யக்கூடியதை உங்களுக்காக நான் எப்பவும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். யாரும் என்கிட்ட கருணை காட்டல, காட்டவும் வேண்டாம். உரிமை இருந்தா தான் நான் இங்க தங்குவேன். சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ராமு, என்ன கல்யாணம் செய்துக்குவீங்களா? விஜயா, விஜயா, நீ என்ன பேசுற? ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பும் சம்பாதிச்சு போடக்கூடிய திறமையும் மனசுல ஆரோக்கியமும் உள்ள ஒரு ஆண் கிட்ட கேக்குறேன், என்ன கல்யாணம் செய்துக்குவீங்களான்னு. நீ என்ன பேசுற? முடிவு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டியே, இதுதான் உன் முடிவா? மிஸ்டர் பாபு, விஜயாவோட இந்த முடிவுக்கு நீங்க தான் காரணமா? வச்சலா, அவரையும் கேக்குறேன். ஏன் வரையிலும் அது முடிஞ்சு போன கதை. நில்லுங்க. உங்களை என்னோட சொந்தக்காரங்கள ஒருத்தர்னு சொன்னதுனால எங்க கல்யாணத்துக்கே நம்ம சாட்சி ஆக்கிடுவாளோங்கிற பயத்துல போறேங்க இல்லீங்களா? இருங்க, அவரோட பதிலையும் தெரிஞ்சுட்டு போகல. விஜயா, பெண்புத்தி பின்புத்திங்கிறத நிரூபிச்சிடாது, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாது. நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் தீர்க்கமா யோசிச்சு செஞ்ச முடிவு தான் இது. உங்க முடிவு மாறுபட்டு இருந்தால் ஒழிய எம் முடிவு மாறாது. இப்படி ஒரு முடிவுக்கு வர நீங்களே துணிஞ்சிட்டீங்கன்னா அந்த முடிவுக்கு நான் அந்த முடிவை ஏத்துக்கிறேன். நீங்க போலாம். விஜயா, காதலிக்கிறது ஒருத்தரை, கணவரா ஏத்துக்கிறது இன்னொருத்தரையா? இது சரியான பண்பாடா? உண்மையான காதல வெறும் அன்புன்னு மேலோட்டமா சொல்லி தப்பிச்சுக்கிறது சரியான பண்பாடுன்னா இதுவும் சரியான பண்பாடுதான். வச்சலா, உயிர் தோழிய மறந்துடாது. உன் அப்பாவுடைய புனித ஆத்மா உங்க ரெண்டு பேரையுமே நிச்சயமா ஆசீர்வதிக்கும். சரிதான், நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆக் பண்றதனுடைய அடிப்படையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஜயா பொண்ணுக்கு நம்ம வீட்டுல இடம் கொடுக்கலன்னு தானே நீ ஆத்திரப்படுற? இத பாரம்மா, விஜயாவை தவிர வேற யாரா இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் நான் தங்குறதுக்கு இடம் கொடுப்பேன். அவளே மட்டும் தங்க வைக்கிறதுக்கு நம்ம பாலசுந்தரம் அனுமதிக்கவே மாட்டாரு. இது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்ப தலைவர்ங்கிற முறையில உங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். உங்க கையில இருந்த அந்த அதிகாரம் அவர் கைக்கு எப்ப மாறுச்சு? பாரம்மா, நான் பாலசுந்தரத்துக்கு ஊழிய, விஜயாவுடைய அப்பா அவருக்கு விரோதி. அவர் தான் போய் சேர்ந்துட்டாரு, அவரோட அந்த விரோதமும் போய் தொலை வேண்டியதுதானே. அவருக்கு வாரசு இருக்கும்போது அதை எப்படியம்மா தொலையும்? ஓஹோ, அதனால அந்த வாரத்தை வாழ விட கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. அவர் தயவுக்காக உங்க மனசாட்சியை வித்துட்டீங்க, உங்களையே அவர் காலடியில அடக வச்சுட்டீங்க. அப்பா, மனசாட்சிக்கு விரோதமா நியாயம் இல்லாத முறையில சம்பாதிக்கிற இந்த சொத்தும் சுகமும் அதனால கிடைக்கிற சந்தோஷமும் அதிக நாளைக்கு நிலைச்சிருக்காரு. ஏன்பா உன்னை சுடுதா? இந்த மாதிரி எத்தனையோ சூடு வாங்கினவன் நானும். ஏன்னா நான் வக்கீல். இல்லப்பா, நீதியின் சன்னிதானத்துல சத்தியத்துக்கு தலை வணங்கி
உண்மைக்காக போராடுறவன் தான் வக்கீல். எனக்கு அவர் தாலி கட்டவே ஒரு வேடிக்கைதான். அவரு சீர்திருத்த கல்யாணம் தான் பண்ணுவேன்னாரு. எங்க வீட்டுல தாலி கட்டித்தான் கல்யாணம் பண்ணணும்னாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு முத்தி அடிதடி சண்டை வந்து கல்யாணமே நின்னுடுமோங்கிற பயத்துல நான் ஓன்னு அழுதுட்டேன். கல்யாணத்துக்கு வந்தவங்க ரெண்டு பக்கமும் சமாதானம் செஞ்சாங்க. ஒரு வழியா என் கழுத்துல தாலி ஏறுச்சு. மச்சானுக்கு கல்யாணம், நீங்க இருக்கிறீங்க. என்ன கல்யாணம்? கடன் வாங்கி கல்யாணம். என்கிட்ட ஒரு வார்த்தை மரியாதைக்கு கேட்டிருந்தான்னா நகை நட்டோட ரொக்கத்தோட ரதி மாதிரி பொண்ணு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருப்பையா. பொண்ணு அழகத்தான் இருக்கு. அழகா இருக்கு. ஏழதனையா? வாங்க வாங்க, நம்ம யூனியன் பிரசிடண்ட் வாங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க ஐயா. பெண்ண வர சொல்லுங்க. நமது யூனியன் பிரசிடென்ட் அவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. தொழிலாளிகளுக்கு நல்ல அறிகுறி. ஏண்டா ராமு, நீ தலைகீழ நின்னாலும் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு உனக்கு கிடைப்பாளாடா? அதான் கிடைச்சிருக்கேம்மா. அதா மகாலட்சுமி மாதிரி மருமக கிடைப்பான்னு ஏன் ஜாதகத்துல இருக்குடா? நீ பெருமைப்பட்டுக்காத. சரி சரி பிள்ளைங்களா, சீக்கிரமா தூங்குங்க, எனக்கும் தூக்கம் வருது, உங்களுக்கும் வரும். நீ எங்கடா போற? எங்க? அதாம்மா ஜாலியா வெளியே போய் படுத்துக்கிட்டு தேன்நிலவை அனுபவிக்கலாம் அப்படின்னு போறேன். அடச்சே, படுறா உள்ள. அம்மா போட. பக்கத்து விட்டு பார்வதி பொண்ணுக்கு முகூர்த்தம் வச்சாங்க. காலையில அழுத கண்ணும் சிந்தன மூக்குமா பொண்ணு வந்து அம்மா கிட்ட எனக்கு வர பிடிக்கலம்மா நாளா. ஏண்டி பிடிக்கல அப்படின்னு பார்வதி கேட்டாளா. இத எப்படிமா உங்ககிட்ட சொல்றதுனாளா பொண்ணு? என்னடி நடந்ததுனாளா பார்வதி? ஒண்ணுமே நடக்கலமான்னு சொல்லி ஓன்னு அழுதாளா. எத்தனையோ இரவு போயிடுச்சு, இன்னும் எத்தனையோ இரவு வரப்போகுது. என்னை பொறுத்தவரையில இது நடு இரவு. அதாவது எனக்கு நமக்கு
இது சந்தோஷமான இரவுன்னு கூட சொல்லலாம். இங்க கட்டில் இல்ல, கஞ்சி மெத்தை இல்ல, பட்டு விரிப்புகள் இல்ல, கட்டாந்தரையில படம் பாய்தான் கிடைச்சிருக்கு. அதனால என்ன, அந்த பாய் மேல நீங்க இருக்கீங்க, எனக்கு உங்க மடி இருக்கு. நான் வெறுங்கையத்தான் ஏந்திக்கிட்டு வந்தேன், எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீங்க. இப்போ நான் பாலையும் படத்தையும் ஏந்திக்கிட்டு வரல, மனசில அன்பத்தான் ஏந்திக்கிட்டு வந்திருக்கேன். இப்பதான் நீங்க ஜென்டில்மேன். இதுக்கு முன்னால வெறும் மேன். சேர்த்தான் போயா அண்ணா, பேண்ட போட்டு வாயா போயா பேசக்கூடாது அண்ணா. நீங்க இப்படியா இருங்க, நான் உங்க ரேட்டை ஏத்தி விடுறேன். ரேட்டை ஏத்துறத வர்றவனும் வராம இருந்துட போறான், போர்ட்ட திருப்பி மாட்டிடுவான். அண்ணா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். அப்படியா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் கோர்ட்டில் பெரிய பெரிய கேசுகள் எல்லாம் வாதாடும் போது பேசிய தூக்கிவேன். பேச்சிய கட்டிக்கிறேன், இது நமக்கு உதவாது. சும்மா உங்களை சாந்தா இண்டஸ்ட்ரீஸ்ல லீகல் அட்வைசர் அப்பாயின்ட் பண்ணிருக்கா. இப்ப போய் வேட்டி காசு தொட்டு பேசிட்டு நீங்க பேண்ட்ல மாட்டி விட்டு பேசாதீங்க. அப்படி இருங்க, வாங்க வாங்க. டிரான்ஸ்போர்ட் போனதா என்ன? ரூட் தகராறு, கீழே போச்சு, மேல அப்பீலா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த வக்கீல்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தீங்களா? வச்சு ஒரு வக்கீல் நல்ல மடையா பாத்து. அதுக்கு பதிலா இந்த பாரு, நீ வந்து வந்த ரூட்டே தெரியல, பஸ் மாதிரி லேட்டா வந்திருக்க. சாட்சி வந்தாச்சு. வணக்கம். நீ எதிராக சாட்சி? ரெண்டாம் சாட்சிங்க. கண்ணால பார்த்தனுங்க நாராயணா. இந்த சந்தர்ப்பம் நடக்கும்போது நீ மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன், உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லணும். என்னங்க இது? ஆறுமுகத்தை அவன் எடுத்து கீழே போட்டதும், அவங்க மச்சான் கோவிந்த வந்து அவனை ஒரே வெட்ட வெட்டி அவனை கொன்னதும், இந்த ரெண்டு கண்ணால நான் பார்த்தனுங்களே, எப்படிங்க அநியாயமா போயிட்டாச்சு சொல்லிட்டு. கோர்ட்ல ராமாயணத்தை தொட்டு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிங்க மனசாட்சிக்கு விரோதமா போயிட்டாச்சு சொல்றது? மை காட் மை காட். உனக்கு கண்ணு தெரியுமா? நல்லா தெரியுங்க. நான் என் ஜென்மத்தில ஜெயிக்க போறதில்ல. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இது என்ன? இது வந்து எழுதுற பேனாங்க அல்ல, கோர்ட்டில் இது என்னன்னு கேட்ப. நீ என்ன சொல்லணும்? தமிழ் குச்சின்னு சொல்லணும். எப்படிங்க என்ன சொல்லுவ? என்ன சொல்லுங்க. தமிழ் குச்சின்னு சொல்லணும். தமிழ் குச்சி, தமிழ் குச்சி மூதலமா சொல்றேன். இது என்ன? இது தமிழ் குச்சிங்க. நம்ம கேசுக்கு இவர் தான் வக்கீல். அட்வான்ஸ் இந்த அப்படியே கொடு. எந்த கொடுக்குற? யார் கையது? உங்க என்னதுண்ணா? அண்ணா நீ வாழ்றியா? குட் மார்னிங் மைசலா. குட் மார்னிங். என்ன கொஞ்ச நாளா பார்க்கவே முடியல? நான் தான் தினமும் பார்த்துட்டு இருக்கேன். காலேஜில் பாக்குறத சொன்னீங்களா? நானும் நான் அதை சொல்லல. பொழுதுபோக்கா கூட பார்க்க பக்கமே வர்றது இல்லையே, அதை கேட்டேன். பொழுது தானா போயிடுது, அதை போக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படலை. அவசியம் பார்க்க வரணுமோ? கட்டாயம் இல்ல, வந்தா சந்தோஷமா இருக்குமே சொன்னேன். அன்போடு தான் கூப்பிடுறீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அன்பா இல்ல காதலா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை அப்பாவியான பொண்ணா இருந்தா உங்க அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசமே தெரியாம போயிடலாம் இல்லையா? அதனாலதான் கேட்டேன். அப்பாவியா அறிவுள்ளவள அண்ணன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எல்லா பெண்கள்கிட்டயும் யதார்த்தமா தான் படுகிறேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்க வேண்டிய பிரியம் எனக்கு எப்பவும் உங்ககிட்ட இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? பெண்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது ஆண்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கப்படாதா? இருக்கலாம். ஆனா விஜயா சொன்னது போல சரியான ஆண்மகனா இருந்தா உடம்பு மட்டும் இல்ல மனசும் ஆரோக்கியமா இருக்கணும். அப்போ எனக்கு எக்ஸ்கியூஸ்
அத நான் சொல்ல விரும்பல. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், விஜயா கிட்ட பழகுற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வேற பெண்ணுங்க கிட்ட நெருங்கி பழகி அவங்க மனசுலயும் காதல வளர்த்து கடைசி நிமிஷத்துல அது வெறும் அன்புதா, காதல் இல்லைன்னு சொல்லி யாரு மனசையும் நெருக்கிறாருங்க. அம்மா கடையில இருந்து திரும்பி வர போறாங்க. கடை ஏமாத்திரியா? என்ன இது முகத்துல கறி? பழக்கம் இல்லாத வேலையை செய்ய சொல்லி உன்னை யார் கட்டாயப்படுத்துறாங்க? வீட்டு வேலை ஒண்ணும் எனக்கு கஷ்டம் இல்லை, இருந்தாலும் எனக்கும் ஒரு வேலை பாருங்க. ரெண்டு வருமானம் வந்தா குடும்ப கஷ்டம் இன்னும் கொஞ்சம் குறையும் இல்ல? பொண்டாட்டி கையால சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி செலவு பண்றதுக்காக இந்த கை இல்ல, என் கையால சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி செலவு பண்ணத்தான் இந்த கை இருக்கு. இந்த சம்பளம் அம்மாவுக்கு புடவ வாங்கலையா? அது அது அடுத்த வாரமா வாங்கிக்கலாம், அதுக்கு இதுக்கு கடங்க பின் கொடுத்தேன். இந்த என்ன இது? ஒரு ரூபா எனக்கு வேணும். எதுக்கு? அது அது ரகசியம். ரகசியமா? ஆமா, இங்க வாங்கி சினிமாவுக்கு போகணும். சினிமா விட முக்கியம் இல்லையா துணிமணி வாங்குறது? இப்ப இருக்கிற சினிமாவை பாக்கும்போது துணிமணி வேணுங்கிற அவசியமே நமக்கு தோணாது. சரி சரி, வேட்டி சட்டையை நான் துவைச்சு போட்டிருக்கேன், போய் மாத்திக்கீங்க. இதுக்குதான் ஒவ்வொருத்தருக்கும் பொண்டாட்டி அவசியம் வேணுங்கிறது. அதை விட அவசியம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் புருஷன் வேணுங்கிறது. ஐயோ, காய்கறி வெட்டி வைக்கலன்னா சத்தம் போடுவாங்க. பதினஞ்சு பைசாக்கு மிளகா கேட்டா எண்ணி பதினஞ்சு குடுக்குறான், பத்து பைசாக்கு புளி கேட்டேன். அம்மாடியோ, கைய நீட்ட சொல்லி தடவி விட்டான். என்னமா என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு வர்ற? சத்தம் போடுறதுல என்னடா தப்பு? விலைவாசிய நினைச்சா வயித்துல புளிய போட்டு கரைக்குதுடா. அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாருக்குமே புளி எல்லாம் பத்தியிருந்தா? இத பாருடா மீனடா, இது ஒரு ரூபாய் சொன்ன, ஐம்பது காசு கொடுத்தேன், பெருமைடா இது. போமா போமா, எடுத்துட்டு போமா உள்ள. அழுகி போன காய்கறி, ஐஸ்ல வச்ச மீன், விலைய பாரு. அதுக்குத்தான் அதுக்குத்தான் இந்த புளிப்பு மிட்டாய் வாயில போட்டுக்க. அந்த படுபாவி போயிருக்கானே, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், குடுத்துறாத தின்னு போடுவான். என்னமா எனக்கு தெரியாம மருமா கையில திணிக்கிற புளிப்பு மிட்டாயிடா? அடே எனக்கு ஒரு புளிப்பு வாடா. உனக்கு எதுக்குடா புளிப்பு? விஜயா குடுத்துறாத தின்னு போடுவான். போ போ, கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டியா? என்ன சிரிக்கிற கைய கடத்திட்டு உண்ட காட்டு கைய எங்க எங்க ரத்தம் கட்டிக்குமே? கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது கண்ணீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே, இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. பூசித்து கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது கண்ணீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே, இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.
காவேரி நீரிட்டு கலையங்கள் ஆடுது சோரின்றி இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றி கண்ணுரங்கு கண்ணுரங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை கண்ணுரங்கு கண்ணுரங்கு பூஷித்து கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே பூக்களும் கண்ணே உன்மேனியில் நிழலாடும் இல்லாத உள்ளங்கள் உறவாகும் கண்ணுரங்கு கண்ணுரங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை கண்ணுரங்கு கண்ணுரங்கு பூசித்து கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே பூசித்து கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பொங்குது பன்னீரிலே சாந்தா இண்டஸ்ட்ரி தொழிலாளர் யூனியன் நம்மளுக்கு பழைய வேலையே பரவாயில்லை பசி குடலே சுருட்டி வீசுகிறான் பாய் நம்மளுக்கு இனிமே பட்னி கிடக்கவோ கோஷம் போடவோ தில்லி இல்லை வயிறு ஒட்டி போச்சு சாப் உனக்கு மட்டும் இல்லப்பா இங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கு வயிறு பரிசு இல்ல மஸ்தான் மனுஷனுக்கு மானம் தான் பரிசு ஒரு பெரிய லட்சியத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுறோம் சில சின்ன விஷயத்தை எல்லாம் பொறுத்துக்கணும் சகிச்சுக்கணும் எவ்வளவு நாளைக்கு சகிச்சு இருக்கணும் போய் சாட்சி சொன்னதுக்கு இப்ப போஜனம் கிடைக்கல இல்லையா அரே அது இல்ல பாய் இது இந்த குட்டை சைத்தான் வக்கீல் சம்பந்தம் வாங்கி கொடுத்த வேலை அரசனை நம்பி புரிசனே கைவிட்டே பொம்பளை மாதிரி இந்த வேலையும் போயிட்டான் மண்டே ஓட்டலே மசி தடவதையும் நம்ம மறந்து விட்டா இன்னைக்கு நீ ஒரு கௌரவமான தொழிலாளி அதுக்காக பிரயோகப்படணும் தொழிலாளின்னா கோடிக்கால் பூதம் பூதம் பேய்க்கதே நம்மகிட்டே வேண்டாம் அந்த பூதம் இந்த பூட்டை திறக்குமா இந்த பூதங்கள் நினைச்சா அதை சுலபமா திறக்க முடியும் ஆனா நாம சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் மதிப்பு கொடுக்கிறோம் அநியாயமா கதவு எடுப்பிச்சுதான் அந்த தொழிற்சாலை அரசாங்கமே எடுத்து நடத்தும்னு மேடையில மந்திரி முழங்கினாரே அது என்ன ஆச்சு அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சுதான் நம்ம பிரசிடன்ட் அவரை பார்க்க போயிருக்கிறார் இறுதி வெற்றி நமக்கு தான் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுமை என் குழந்தைங்க வயிறார கஞ்சி குடிச்சு ஏழு நாள் ஆச்சு உங்களுக்கே தெரியும் எனக்கு கூட மூணு குழந்தைகள் இருக்கு ஏமா பள்ளிக்கூடத்துக்கு போகல என்னால நடக்க முடியலம்மா நான் போக மாட்டேன் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும் நல்லா படிச்சு கெட்டிக்காதின்னு பேர் வாங்கணும் இல்லைன்னா உங்க அப்பா வருத்தப்படுவாருமா உனக்கு தான் மத்தியான சாப்பாடு ஸ்கூல்லயே கிடைக்குமே பள்ளிக்கூடத்துக்கு நானும் போட்டுமாமா
எதுக்குடா பள்ளிக்கூடத்துக்கு போனா சோறு கிடைக்குமே. இப்பதானே உனக்கு கஞ்சி கொடுத்தேன். அது கோரம கஞ்சிதானே. வாய்க்கு போட முடியாது. ஃபேக்டரிய நிரந்தரமா பூட்டிட்டேன்னா உங்க வாய்ப்பேச்சு மட்டும் இல்ல உயிர் மூச்சே அடங்கிடும். அடக்குமுறைக்கு அடங்கறத விட அதை எதிர்த்து நடத்துற போராட்டத்துல அந்த மூச்சு அடங்கறதையே நான் அந்த பெருமையா நினைக்கிறேன். ஆவும்னா போராட்டம் ஸ்ட்ரைக் ஆர்ப்பாட்டம் இதுதானே உங்க வழக்கமான ஆயுதம். வேற ஆயுதத்தை எடுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நாங்க சட்டத்தை மதிச்சு நியாயத்துக்காக போராடுறோம். லாபத்துல பங்கு கேட்டு போராடுறது நியாயம்னா நஷ்டத்துல பங்கேற்க மறுக்கிறது மட்டும் எப்படி நியாயமாகும்? உங்களுக்கு தான் நஷ்டமே வராது. அப்படியே வந்தாலும் விக்கிற பொருளோட விலையை கூட்டி இருக்கிற ஆளுங்களோட தொகையை குறைச்சு நஷ்டத்தை சரி கட்டிடுவீங்களே. ஓ, ஃபேக்டரியோட பேலன்ஸ் ஷீட் இருக்கிறது உங்க கையில தானோ? உழைக்கிறது எங்க கைகள் தானே. அதனால ஃபேக்டரிய உங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்றியா? நிர்வகிக்கிற திறமை உங்களுக்கு இல்லைன்னா சட்ட கையில ஒப்படைச்சிடுங்க. எனக்கு உத்தரவு போடவோ யோஜனை சொல்லவோ உங்களுக்கு யோகியதை இல்ல. அந்த தொழிலாளிகளும் அவங்க குடும்பங்களும் ஈரத்துணியை வயிற்றுல போட்டுக்கிட்டு பசி பட்டினியோட எரிமலையா குமுறிட்டு இருக்காங்க. அந்த குமுற சத்தத்துக்கு இடையில நீங்க நிம்மதியா தூங்கிட முடியாது. இப்படி எல்லாம் பயமுறுத்தி உங்க கோரிக்கைக்கு என்ன பணிய வைக்க முடியாது. போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமா நாம எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கிறதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அது அப்படியே இதுல எழுதுறதா இல்லையா? இல்ல, அத நான் எதிர்க்கிறேன். முத்தைய, ஆக்ஷன் கமிட்டி ஏகமனதா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாதான் அதுக்கு ஒரு தனி பலம் இருக்கும். உண்ணாவிரதம் இருக்க போறத நான் எதிர்க்கல. நான் அதுக்கு எதிரியும் இல்லை. ஆனா நாம் இருக்க போற உண்ணாவிரதம் தொழிற்சாலை கேட்டு முன்னாடி இல்ல, செக்ரட்டேரியட் குறைத்த முன்னாடி இருக்கணும். நிலைமை அனுசரிச்சு அவசியம் ஏற்பட்டா அப்படியே செய்யலாம்னு ஒரு உத்தேசம் இருக்கு. செயலாளருக்கே அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தா நான் அதை எதிர்க்கல. ஏகமனதான தீர்மானம் எழுதிக்கலாம். நம்ம பேரு முதல்ல எழுதுங்க. மொத்தம் உண்ணாவிரதம்னா நிஜமாவே பட்டினி கிடக்கணும், தெரியுமா? இப்ப நம்ம பழகிட்டாட்டா சத்து போற வரைக்கும் பச்சை தண்ணி பல்ல படாம கிடப்பான். உடம்புக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில கொண்டு காட்டிட்டு வரக்கூடாதா? எங்கேயாவது வெஜியாவது கொண்டு போய் காமிக்கப்படாதாம்மா. நான் என்ன விளையாடிட்டு இருக்கிறேன்? நாங்க இங்க பிள்ளைகளை பெத்து போடுறதுன்னா எல்லாராலையும் தான் முடியும். அதுகளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குறதால கஷ்டம். நேத்து இருந்த நொய்யரிசியில கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். மனைவி சிரிச்ச முகத்தோட இனிமையா பேசி உபசரிச்சு கொடுத்தா உப்புல்லாத கஞ்சி கூட அமிர்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அமிர்தம் சாப்பிடுங்க. போதும் போதும், ரொம்ப சாப்பிட்டா மனுஷன் தேவன் ஆயிடுவான். அது நல்லதுதானே, தேவர்கள் ஆயிட்டா பசியே இருக்காது. மனுஷனுக்கு பசியே இல்லைன்னா உழைப்பு, ஊதியம், லாபம், போராட்டம் எதுவுமே இருக்காது. வாழ்க்கையே உப்பில்லாத கஞ்சியா இருக்கும். இந்த உலகம் சோம்பேறி மடம் ஆயிடும். நான் மனுஷனாவே இருக்க விரும்புறேன். ஓடி ஆடி வேலை செய்யணுமே. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாம், சாப்பிடுங்க. வேண்டாம், சாப்பிடுங்க.
இன்னைக்கு நாள் இப்படி நாளைக்கு எப்படியோ. ஏழைகளுக்கு ஒரு நாள் போறதே ஒரு யுகம் போற மாதிரி. மற்றவங்க நிலைமையை நினைச்சு பார்க்கும் போது நம்ம நிலைமை எவ்வளவோ தேவல. அந்த முதலாளிக்கு மனுஷத்தன்மே இல்லையா? அப்போ நீ என்ன விட தீவிரவாதி ஆயிட்ட இல்ல? அந்த பழைய பேச்சும் சிரிப்பு மட்டும்தான் மிச்சம். மூணு குழந்தைங்க அவங்க மிச்சம் இல்லையா? கொஞ்சம் குடி. வேண்டாங்க எனக்கு. ஒரே வரும் கொஞ்சம் போதுங்க. வயிறு நிறைஞ்சிருச்சு. இது குழந்தைகளுக்கு இருக்கட்டும். இத நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஆமா, என் வேலை விஷயம் என்னாச்சு? வேலை தானே நிச்சயமா கரைச்சிருக்கும். நீ பட்டதாரியா இல்லைன்னா கவலைப்படாத. நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நமக்கு சிவா செய்யறதுக்கு யார் இருக்கிற? படிச்சிருக்கிற உடனே நான் எப்படி கூலி வேலைக்கு அனுப்ப முடியும்? அடுப்புல நெருப்பு இருக்க பாரு. உங்க ஆக்ஷன் கமிட்டி தீர்மானம் என்னாச்சு? ஃபேக்டரி கேட்டுக்கு முன்னாலே நாளைக்கு நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். உண்ணாவிரதமா? எத்தனை நாளைக்கு? அந்த கேட்டு திறக்கிற வரைக்கும், இல்லைன்னா சாகிற வரைக்கும். கொஞ்ச நாளா உங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை. இந்த நிலைமையில சாப்பாடு இல்லாதவன் இங்க பட்டினி கிடந்தா என்ன, அங்க உண்ணாவிரதம் இருந்தா என்ன? இதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? பசி பட்டினியோட இருந்தாலும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாவது ஆறுதல் அடையலாம். எங்க உண்மையாவே உண்ணாவிரதம் இருக்க போறீங்களா? இதை தவிர வேற எதுவுமே உன் மனசுல நீக்கல இல்ல? உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கா? என்ன பாபத்து என் விஷயத்த சொல்ல மாட்டேங்கிற சொல்லு மஸ்தா. ஃபேக்டரிய சர்க்கார் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம போராட்டம் வெற்றி. நாளைக்கு கேட் திறக்க போறாங்க. நம்ம ஃபேக்டரிய சர்க்கார் எடுத்துக்கிட்டாங்க. சர்க்கார் எடுத்துக்கிட்டாங்க. மஸ்தா உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது? பிரசிடண்டும் புது மேனேஜரும் பேசிட்டாங்க. இதை விட இன்னொரு சமாச்சாரம் இருக்குது. அது கேட்டா சந்தோஷத்துல மூச்சு கப்பி நின்னுடும். என்னது? ராத்திரி கதவு மூணே நாள்ல இருந்து சிறக்கிற நாள் வரைக்கும் உண்டான சம்பளத்தை எல்லாரும் இன்னைக்கே போய் வாங்கிக்கலாம். ஏ புறப்படு வாய். நானும் போயிட்டு வந்துடுறேன். குளிச்சிட்டு போகலாம். நம்ப எல்லார்கிட்டையும் சொல்லணும். நான் இப்ப வந்துடுறேன் விஜயா. நான் விட மாட்டேன். இப்ப என்னோட அதிகாரத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். விஜயா, இந்த நிமிஷத்துல நாம ஒரு புது உலகத்துல இருக்கிறோம். இதே மாதிரி இந்த பக்கத்துல இருக்கிற நானூறு குடும்பங்கள்லயும் சந்தோஷமும் கலகலப்பும் நிறைஞ்சிருக்கும். அப்பா எனக்கு பாவா
மாட மறந்துடாதீங்க இல்லம்மா மறக்க மாட்டேன் இந்த மகனுக்கு தான் ஒண்ணுமே இல்ல தம்பி உனக்கு சட்டையும் ட்ரவுசரும் போதுமா எனக்கு பந்து போடு அடே அப்பா கி போடா உனக்கு வைக்கல சும்மா இருமா அவனுக்கு பந்த கையில கொடுத்துட்டா போதும் இப்படியே இருந்துருவா அடடப்பா இங்க வாங்க என் சின்ன கண்ணுக்கு என்ன வேணும் அவனுக்கு இப்ப ஒண்ணும் வேண்டாம் மருந்து வாங்க மறந்துடாதீங்க மறக்க மாட்டேன் இன்னொன்னு திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் நிறைய இருக்கு அதையும் மறந்துடாதீங்க இல்ல இல்ல ரெண்டு மாச சம்பளம் ஒண்ணு வரப்போகுதே இந்த லட்சுமி மாமா என்ன வருதுன்னா இல்லையே மத்தியானம் ஹோட்டல்ல நல்லா சாப்பிடுங்க அத மறந்துடாதீங்க மறக்கல மறக்கல துடிக்கும் ரத்தம் பேசட்டும் துணிந்த நெஞ்சம் நிமிரட்டும் உழைக்கும் வர்க்கம் சேரட்டும் உரிமை உடைமை காணட்டும் துடிக்கும் ரத்தம் பேசட்டும் துணிந்த நெஞ்சம் நிமிரட்டும் உழைக்கும் வர்க்கம் சேரட்டும் உரிமை உடைமை காணட்டும் யூனியன் வாங்க யூனியன் வாங்க புரட்சி வாங்க புரட்சி வாங்க போவது விலங்குகளே எதிரே உள்ளது பொன்னுலகம் நடந்து போனவை கனவுகளே நடக்க போவது புதிய யுகம் ஒரு புதிய யுகம் இரண்டு வர்க்கம் இனிமேல் இல்லை எழுந்து வாரி தோழர்களே வெல்லும் அறம் உண்டு காலம் நமதே நமதென்று கதவு திறக்கும் வாயின்று சிரித்த முகமும் நிறைந்த வாழ்வும் காண வேண்டும் தோழர்களே போக கூடாது ஏங்க என்ன நிலைமை இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பேன்
நான் எதிர்பார்க்கவே இல்லை. பத்தலா, என்னோட இந்த கோலத்தை பார்த்து அப்படி நினைக்காதே. இன்னைக்கு நான் மன நிம்மதியோடு வாழற ஒரு பெண், கண் நிறைஞ்ச கணவரோடு அன்ப பெற்றிருக்கிற ஒரு மனைவி, குழந்தை செல்வங்களின் அரவணைப்பிலே சுகத்தை அனுபவிக்கிற ஒரு தாய். உட்கார்த்தலா. விஜயா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? இப்படி இழைச்சு போயிட்டியே. என் கை நிறைய பணமும் உடம்பு நிறைய பவுனும் இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனா அன்பு நிறைந்த கணவன் நினைக்கிறாரு, சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பங்கு போட்டுக்கிற கணவன். இதை விட ஒரு பெண்ணுக்கு வேற என்ன வேணும்? ஆமா, வக்கீல் அவர்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? உனக்கு தெரியாமலையா? இது என்ன புதுசா இருக்கு? பொம்பளை வக்கீலுக்கு அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடந்துருமா? அம்மா, குழந்தைகளுக்கு கொடுத்தது போக பாக்கி கோதுமை கஞ்சி பானையில இருக்கு. கோதுமை கஞ்சியும் குடகுடன்னு அரிசியும். அவர் அந்த காலத்துல கறியும் மீனுமா கொட்டினாரு. பச்சலா, அம்மா சொன்னதை பெருசா எடுத்துக்காதே. அவங்க அப்படிதான். மணி என்ன ஆகுது? கோர்ட்டுக்கு போவா? ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்தீங்கன்னா ஐயோ யோ யோ, நேரம் போனதே தெரியாம எப்படி பேசுவாங்களா? நான் வந்த விஷயத்த விஜய கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை. நீங்க இங்க இருங்க. குமரிகள் தூக்குற பைய உமாஸ்தா தூக்க வேண்டியதா இருக்குது. நீ இனிமே எப்பதான் என்ன போல குழந்தைங்களை பெற்று கொஞ்ச போறியோ? உன்னுடைய உலகமே இப்ப குழந்தைங்களும் புருஷனும் தானா? ஒரு பெண்ணுக்கு அதை விட பெரிய உலகம் வேற என்ன இருக்கு? விஜயா, நீ சொல்றது உண்மையா இருந்தா ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆனா நான் வேறொரு உலகத்துல இருக்கேன். என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நியமிச்சிருக்காங்க. யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நெருங்கி வர மாட்டாங்க. நான் உன்னுடைய இடத்தை அடையணும்னா அந்த உயர்ந்த பீடத்துல இருந்து கீழே இறங்கி குறுக்கு வழியா தான் வரணும். நாம ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு இல்ல? இத வச்சுக்க. இந்த பக்கத்து குடிச்சவள்ள அடுப்பு புகுந்தே ரொம்ப நாளாச்சு. இந்த சமயத்துல என் குடிச்சுக்கு மேல மட்டும் புகை வந்தா அது என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவனுக்கும் அவரை நம்பி பட்டினி கிடக்கிற மற்றவங்களுக்கும் நான் செய்கிற துரோகம் இது கூட ஒரு வகையான லஞ்சம் தான். இதே எனக்கு அவரு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? விஜயா, இது என்னுடைய சொந்த சம்பாத்தியம். இதுல எந்த கலங்கமும் இல்லை. குழந்தைகளுக்காவது ஏதாவது வாங்கி கொடு. இந்த நிமிஷத்திலே நானும் என் குழந்தைகளும் பட்டினிதான். வயிறு காலியா இருந்தாலும் மனசு நிறைஞ்சிருக்கு. தொட்டு கூட நாக்கல வைக்க முடியல. உமியோட கோதுமை கஞ்சி யார் குடிப்பா? ஐயோ, அதானா? இத போய் எவன் கஞ்சியா குடிப்பான்? அப்படி ரொட்டியா தட்டி ஒரு கை பசு நெய்ய சேர்த்து முட்டை குருமாவையும் சேர்த்து அப்படி அடிச்சோம். எந்த காட்டுல இருந்தியா வர்ற? அந்த சுகமே வேற பாட்டி. நெய்யும் முட்டை குருமாவுக்கும் வசதி இருந்தா வடை பாயசத்தோட விருந்து சாப்பாடே சாப்பிடுவாயா? கைதி, இது திமிரவாதம் இல்ல எதிர்வாதம். லா பாயிண்ட். தள்ளி உட்காரியா? பொம்பளை பக்கத்துல பட்டுனு வந்து உட்காரியே, உனக்கு வெக்கம் இல்ல? என்ன 16 வயசு குமரியா? எங்க அம்மா வயசு இருக்கு, இது ரெண்டு வெக்கம். உனக்கு அம்மாண்ணா, எனக்கு என்ன வயசு இருக்கும்? அப்படி உட்கார்ந்து சாவகாசமா எண்ணி பாரு. ஏ கைதி, எனக்கு என்ன வயசு ஓடுதுன்ற? நீ எனக்கு மூத்தவனா இருப்ப. உனக்கு மூத்தவனா இந்த விளையாடாத. சித்திர வந்தா தான் எனக்கு 40 முடியுது. உன் சின்ன பையனுக்கு இருக்கும் அந்த வயசு. அவ இன்னும் வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறான். என் வீட்டுக்காரி முழுகாம இருக்கிறான். அது அவ சின்ன பொண்ணா இருக்கிறதுனால. ஆமா, என்னைக்குமே என் வீட்டுக்காரி சின்ன பொண்ணுதான். ஏய் கேவி, வணக்கம் 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 வணக்கம். என்னப்பா அது இருப்பா? நிக்காம போற என்ன தெரியலையா? நானும் திருவாங்கடா. உன்னையும் தெரியும், உன் வக்கீலையும் தெரியும். ஆமா, எங்க வக்கீல் தான்.
உன்னை பாக்கணுங்கிறதுக்காக அவர் பொண்ணையே அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு துணையா தான் நான் வந்திருக்கிறேன். எதுக்காக? இனிமே இந்த ஸ்ட்ரைக்கு போராட்டம் இதெல்லாம் இல்லாம நமக்குள்ள ஒரு உடன்பாட்டுக்கு வர்றது ரொம்ப நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு. யாரு? நம்ம வக்கீல் ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரகசியம். என்னது? முதலாளி சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா உனக்கு நான் ஒரு நல்ல தொகை வாங்கி கொடுப்பேன். நல்ல தொகைன்னா? செவத்தியான தொகை, துண்டு கீழே வாங்குற மாதிரி. அதை வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ சௌக்கியமா இருக்கலாம். நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணுமா? குடு இல்லன்னா விடு. இந்த மாதிரி காரியங்கள்ல நான் தலையிட்டா கேட்காமையே கிடைக்கும். நான் கூட நீ கேட்காமையே செமித்தியா கொடுக்கறேன். குட ஐயோ 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 அவனுக்கு விடுக அடி. என்ன காரியம் செய்தீங்க? என் கூட வந்த ஆள் அடிச்சது என்னையே அடிச்ச மாத்திரதான். உங்க கூட வந்த ஆள் சொன்னது நீங்க சொன்ன மாதிரி என்ன? உங்களையே அடிச்சதான் நீங்க நினைச்சுக்கலாம். அடிக்கிற அளவுக்கு அவர் என்ன சொன்னாரு? சும்மா விருதியா, இங்க பாருங்கம்மா, முதலாளி சொல்றத நான் கேட்டா எனக்கு ஒரு நல்ல தொகையை லஞ்சமா வாங்கி கொடுக்கறதாக நீங்க சொன்னா அதுக்கு உங்களை நான் அடிக்காம இருந்தா நீங்க ஒரு பொண்ணுங்கிறது நல்லதா? இவர் அப்படி சொன்னாரா? விஜயா, இந்த ஆளை விவரம் இல்லாம நான் அடிச்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? என்ன அவமானப்படுத்தணும்னா என் கூட வந்தீங்களா? அதுக்குள்ள வச்சலா இவன். சாதிங்க, முதல்ல வெளியே போங்க. ஐ திக் அவுட். சரி சரி, கார்ல வந்தா இப்ப கொடி வெளியா போடுங்க. மிஸ்டர் ராமு, என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்தது நீங்க சொல்ல வேண்டியத அந்த ஆளே சொல்லிட்டார். சமரச பேச்சுவார்த்தைக்கு நீங்க தயாராவீங்கன்னு நான் நினைக்கவும் இல்லை. ஃபேக்டரி கேட்ட திறக்க போறதும் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஃபேக்டரியை திறக்கிறதுக்கு சர்க்கார் எடுத்த நடவடிக்கையை அந்த முதலாளி தடுத்து ஸ்டே வாங்கிட்டார். இந்த நிலைமையில அவங்க சமரசத்துக்கு உடன்படுவாங்களான்னு நான் விசாரிச்சு விவரம் சொல்றேன். மிஸ்டர் ராமு, ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா உட்பட சேர்ந்து செய்யற தீர்மானத்துக்கு நான் பொறுப்பில்லை. ஒரு வக்கீலோட தர்மத்தில இருந்தும் சத்திய வழியில இருந்தும் கொஞ்சமும் மாறாதவனா? விஜயா, உன்னுடைய சிநேகிதிய நீயாவது புரிஞ்சுக்கணும். இனிமே நாம என்ன செய்யறது? ஃபேக்டரி திறந்துரும்னு சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாம் நம்ம கைதான். நம்ம உள்ளத்துல பத்து எரிகிற தீய அணைக்கிறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாது. அம்மா, ராமு என்ன அடிச்சத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா அடிச்சான். சொல்லி சொல்லி அடிச்சான். ஏழங்க வயசுல அடிக்கிறானே, உங்க பேரை சொல்லி, பாலசுந்தரம் அடிக்கிறானே, அவன் அடிக்கிற அடிடா இது. பின்ன பின்னாடி பிரிப்பிட்டான். நான் திருப்பி அடிச்சிருந்திருப்பேன், என்னால முடியாது. அப்புறம் நானே எனக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டேன். செருப்பு நம்ம கடிக்கிறேன், திருப்பி அதை கடிக்கிறதா? நீங்க தான் போக சொன்னீங்க, போய் வாங்கிட்டு வந்திருக்க. நிக்க முடியல, உட்காரட்ட. ஐயோ, எல்லாராலையும் வளைய கூடிய நிமிர முடியல, நான் நிமிர முடியல. உட்காருங்க, உட்காருங்க. நீங்க உட்காரம், நான் உட்காரவே மாட்டேன். உங்ககிட்ட எனக்கு மரியாதை இருக்கு. அவன் என்ன அடிச்சதாவே நான் நினைக்கிறேன். ஏண்டா, என்ன ஒருத்த அடிச்சா நீங்க அவனை என்னடா செய்வீங்க? அந்த கைய கைட்டது உங்க கையில கொடுக்கும். ஏன்பா பாவாடை வாங்கிட்டு வரல சொல்லுங்கப்பா? எனக்கு இந்த ஒட்டு போட்டு பாவாடை இருக்கு. எனக்கு பந்தேங்க. சிப்பாடா, உனக்கு எதுக்கு பந்து? சண்டைப்பட்டு கூடாது. அப்பா அப்புறமா வாங்கி கொடுப்பாரு. அப்புறமா சம்பளம் கிடைச்சதும் அது எப்ப கிடைக்கும்? இப்படி எல்லாம் நச்சரிக்க கூடாது. எங்க போறீங்க? என்னங்க இருட்டி போச்சு? இருண்டுதான் போச்சு.
உன்கிட்ட சண்டை போட்டுட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டாரா? அம்மா கிட்ட அப்பா எப்பவுமே கோச்சுக்க மாட்டாருமா. அப்ப ஏன் இன்னும் வரல? இப்ப வந்துடுவாரு. உனக்கு பயமா இருக்குமா? பயப்படாதுமா. நம்ம தலையில பெரிய விடு வந்துருத்தம்மா. நம்ம ராமுவே யாரோ குத்தி கொண்டுட்டாங்க. தீபத்திலும் இருளிருக்கும் காலமெனும் கடலில் சொர்க்கமும் நரகமும் அக்கரையோ இக்கரையோ. அவங்களையும் நீங்க கூட்டிட்டு போயிட்டா எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் வேற யாரு இருக்காங்க? மாமியார் கஷ்டப்படுறத மருமகன் பாத்துட்டு முடியுமா? இல்ல அம்மா அவஸ்தப்படுறத பார்த்து விட்டுட்டு போறது மகளுக்கு தான் மனசு வரும். இங்கே இருந்தா அண்ணன் ஞாபகம் உனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குமா? அந்த கவலையை மறக்கிற வரையிலாவது என் கூட வந்துருமா? எங்க பாட்டி வரமாட்டாங்க. அம்மாடி பாட்டிக்கு வயசாயிடுச்சுல, பட்டினி கிடந்தா அவங்களும் செத்துருவாங்க. அம்மா என் கூட வரட்டும், நீ புறப்படுமா. பாட்டி வரமாட்டாங்க. பாட்டி பட்டினி எடுக்கலாமா? அங்க போயாவது சாப்பிடட்டும். நீ புறப்படுமா. எல்லாமோ என்ன பார்த்திருக்கேன் என்று அம்மாவை இழந்த இந்த கோலத்திலேயும் என்ன பார்க்க வந்திருக்கியா? நீங்க சொல்றத என்னால நம்ப முடியலையே. அப்பல கொடுத்துரு நெருப்பு அணையறதுக்கு முன்னால ஏமிச்சான மயக்கிறவரோட. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ராமனுடைய கொலை கேஸ்ல பிரதிவாதிக்காக வாதாட வந்தார வக்கீல், அதான் ஆகாசத்துல ஏக பிள்ளைல வந்து இறங்கினார. அவர் என்ன சொன்னாரு சொல்லையா? விஜயாவோட தொடர்புள்ளவங்க யாரோதான் இருட்டுல மறைஞ்சிருந்து ராமுவ கும்பிட்டாங்கன்னு சொன்னாரு. அந்த வக்கீல் என்ன சாதாரண வக்கீலா? ஒரு கேஸ் கிடைச்சா 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 ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறவரு. பத்து வார்த்தை பேசுறாருன்னா 10,000 ரூபாய் வாங்குவாரு. அடுத்தவங்களுக்கு தானே இந்த மாதிரி சூட்சமம் எல்லாம் புரியுது. அந்த குழந்தைங்க கூட நம்ம ராமமச்சானுக்கு பிறந்தது இல்லைங்கறதுதான் என் அபிப்பிராயம். மாமா இனிமே நீங்க உங்க மருமகன் சொல்படி கேட்கறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை சாட்சியா போட்டு இருக்கு. விஜயாவுக்கு தொடர்பு உள்ளவங்க உண்டா?
அவங்க ராமுவோட சண்டை போட்டுக்கிட்டது உண்டானெல்லாம் உங்களை கேட்பாங்க. நீங்க ஆமா உண்டுன்னு அப்படியே ஒத்துக்கணும். ஐயோ கடவுள், அந்த பொண்ணுக்கு எதிராவா சாட்சி சொல்லணும். அவளை பார்த்தா அப்படிப்பட்டவனு தோணுமா? ஏமா, அவளும் அந்த குழந்தைகளும் எதுக்காக நம்ம வீட்டுல இருக்கணும்? இரு இரு இரு, ராமு அண்ணன் விஜயாவ முறப்படியா கல்யாணம் பண்ணிட்டான். திடீர் கல்யாணம், அதோட இந்த வீடு இடம் எல்லாத்தையும் உங்க புடிச்ச உங்க மேல எழுதி சாசனம் பண்ணிருக்காரு. ஆயுட்காலம் முடியற வரைக்கும் நீங்க சர்வ சுதந்திரமா இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு பத்திரத்துல எழுதியிருக்கு, நான் பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்குதே. அஞ்சல, அம்மா சாப்பாடு கொடு போட்டும். இந்த பாரு, நாம பேசின பிரகாரம் ராத்திரிக்குள்ள பணத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும், இல்லாட்டி என் மாமியார சாட்சி சொல்ல அனுப்ப மாட்டேன். எனக்கு தெரியாதா? சரி சரி, வாங்க போய் காபி சாப்பிடுவோம். என்ன தேடுற? எங்க வந்தீங்க? பசிக்குதுன்னு சொல்லி தினமும் இங்க வந்தா? உங்க அப்பா இங்க சம்பாதிச்சு வச்சிருக்கானா? சரி சரி, இன்னைக்கு எதையாவது தின்னு போங்க, இனிமே இங்க வரப்படாது. பசிச்சா பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிச்சு எடுங்க, போங்க போங்க. குழந்தைங்க பசின்னு அழுதாங்க, அவங்கள அவரோட தங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறத பார்த்தனே? அங்கேயே நிக்கிறாங்க, பொறுக்கி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்களா? குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க ஆள் வேணும்னு கேள்விப்பட்டேன். ஆமா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்லம்மா, நானே சொல்லி தருவேன். உன்னுடைய தோற்றத்தை பார்த்தா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தருவேன்னு தோணலையே. நான் பிஏ வரையிலும் படிச்சிருக்கேன், இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரெண்டு மூணு டியூஷன் கிடைச்சா என் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடைக்கும். நீ யாரு என்னன்னு ஒண்ணும் புரியலையே. சாந்தா இண்டஸ்ட்ரியில வேலை செய்துகிட்டு இருந்தாரே ராமு, அவரோட மனைவி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், thank you.
லட்சுமி, 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 பாபு, முத்து அண்ணே, என் பிள்ளைகளை பார்த்தீங்களா? இல்லையே அம்மா. ஐயோ, நான் வேலை முடிச்சு சாதம் எடுத்து வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இது எங்க போச்சுன்னே தெரியலையே. இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கோம். நம்ம ராமு கொலை செய்த கேஸ் சும்மா விட்டுட்டாங்களே. பெத்த தாயோட மனசையே மாத்தி உண்மைய மறைச்சு பொய் சாட்சி சொல்ல வச்சுட்டாங்களே. பணக்காரங்கன்னா எது வேணாலும் செய்யலாம். இந்த அம்மா யூனியன் ஆபீஸ்ல கொடுத்தாங்க, அங்கேயும் பணம் இல்ல. ஃபேக்டரியில கதவடைப்பு செய்து 170 நாள் ஆச்சுல்ல. சரதா, பக்கத்தை விட்டு பார்வதி சந்தேகப்பட்டு கட்டது சரியா போச்சு. என்ன சரியா போச்சு? ராமு செத்து போய் 3 மாசம் ஆச்ச, இவளும் குழந்தைகளும் எந்த வருமானத்துல வயிறு வளர்க்கறாங்கன்னு தான் கேட்டா. கொஞ்சம் மரியாதையா பேசு. இருந்து வெளியில போய்யா. ராமு போனதுக்கு அப்புறம் துக்கம் விசாரிக்கிற சாக்குல எவனவன இங்க வந்துட்டு போறான்னு அஞ்சலோட புருஷன் ஆத்திரப்படுறான். உன் ராமுடைய தாயார்னு சொல்ல எனக்கு வெக்கமா. சத்தா போய்யா. நான் வாழக்கூடாதுங்கிறதுதான் உங்க எல்லோரோட ஆசைன்னா. நாளைக்கு பொழுது விடியும் போது என்னை பார்க்க முடியாது. நீங்களும் உங்க பிள்ளைகளும் என் குழந்தைகளை காப்பாத்துங்க. உன் பிள்ளைய காப்பாத்தணும்னு எங்களுக்கு என்ன தலைவிதியா? பம்பாயில இருந்து ஏரோப்ளேன்ல வந்த வக்கீல் கோர்ட்ல உண்மையை உடைச்சிட்டாருன்னு அஞ்சலியோட புருஷன் சொன்னதை கேட்டு திகச்சு போயிட்டேன். யாராருக்கு பிறந்ததுங்களோ உன் பிள்ளைங்க. நீயும் உன் பிள்ளைங்களும் என் வீட்டை விட்டு வெளியில போங்க. பிச்சை எடுக்க விடாதீங்க அம்மா. விட மாட்டேன். ராமுவோட குழந்தைகளை பிச்சை எடுக்க விட மாட்டேன். இனிமே குழந்தைகளை வெளியே அனுப்பாதேம்மா. என்ன நடந்தது? பசி தாங்கல என்ன? அதுங்க என்ன செய்யும்? டீ கடையில எதையோ எடுத்துடுச்சான். Ha ha ha!
சாதத்து நாய் தின்னுடுச்சு. குழந்தைகளுக்காக வச்சிருந்தது விஷத்தை கலந்து என் குழந்தைகளுக்கும் கொடுத்து மீதியை நானும் சாப்பிட்டேன். ஆனால் விஷம் கூட என்னை வஞ்சித்து விட்டது. என் குழந்தைகள்
அணு அணுவாக துடி துடித்து போராடி சாகும் கொடுமையை கண்ணாலே பார்த்தும் கூட சுக்கு நூறாக நெஞ்சு வெடித்து சாகாத மகா பாவி நான். குழந்தைகளே, மலர்களே என்று நேருஜி வர்ணித்தார். தாயும் மார்பிலும் தோளிலும் கைகளிலும் தவழ வேண்டிய அந்த மலர்கள் சேற்றிலும் புழுதியிலும் சாக்கடையிலும் விழுந்து புரண்டு மிதிபடுவதை சகிக்க முடியாமல் அந்த மலர்களை என் கைகளாலேயே கசக்கி எரிந்துவிட்டு மானமுள்ள தாயாக சாவதையே நான் பெருமையாக நினைத்தேன். ஆனால் நான் யோர் ஆனர், பிரதிவாதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நான் புதிதாக சிலவற்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் செய்வது சம்பிரதாயத்துக்கு புறம்பானதாக இருக்கும். யோர் ஆனர், போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்னுடைய கேசைத்தான் நான் இதுவரையிலும் வாதாடியது. நான் எடுத்துக்கொண்ட தொழில் தர்மத்தின் அடிப்படை அப்படி இருந்தது. பச்சலா, ஒரு பக்கம் மனதில் வேதனையாய் இருந்தாலும் மறுபக்கம் என் தோழியான பிரதிவாதியை கருணை காட்டாமல் தூக்கிலிட வேண்டும் என்று நான் வாதாடிய போது நான் என் கடமை செய்தேன் என்ற பெயரில் மன ஆறுதல் அடைந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சத்தியமான கேசை பற்றி நான் இன்னும் வாதாட வேண்டியிருக்கிறது. ப்ராசிக்யூட்டர், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சட்டம் தெரியாதா? வழக்கு இந்த நிலையில இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? நத்திங் கேன் பி டன். யெஸ் யுவர் ஆனர், பிரதிவாதியின் வாழ்க்கை கதை, தி ஸ்டோரி ஆஃப் தி அக்யூஸ்ட், இன்றிருக்கும் சட்டதிட்டங்களில் சில மாறுதல்களை செய்ய வேண்டும் என்று பொதுவாக சிந்திக்க தூண்டுகிறது. நோ 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 ப்ராசிக்யூட்டர், இந்த மாதிரி சர்ச்சைக்கு இடம் தர முடியாது. அதுக்கு வருத்தப்படும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது சொல்ல விருப்பம் உண்டா? நான் செய்த கொடுமையை எந்த தாயும் செய்யக்கூடாது. எனக்கு ஏற்பட்ட நிலைமை எந்த தாய்க்கும் ஏற்படக்கூடாது. எந்த தாயையும் யாரும் என் நிலைமைக்கு ஆளாக்கிவிடக் கூடாது. யாரங்க? போலீஸ், சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வையுங்கள். வழக்கு விசாரணை நாளை தொடரும். சந்தோஷமாக உன்னை பாராட்டலாம் என்று வந்த என் முகத்துல நீ தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கவனம் விசிறியடிச்சாலும் உன்னை பாராட்டாமலே இருக்க முடியல. வச்சலா, என்னமோ கோர்ட்ல எக்ஸ்ட்ராடினரி சப்மிஷன் என்னமோ சொன்னேன், உளறினேன். இருந்தாலும் அதெல்லாம் அனாவசியம், வேண்டியதில்லை. முதல் கேஸ்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸா வாதாடி ஜெயிச்சிட்டேன். ப்ராசிக்யூட்டர் வஸ்திரா மேலே எனக்கு அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டிருக்கு. வக்கீல் சம்பந்தத்து மேல எனக்கு என்னைக்குமே மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டதில்லை. தகப்பங்கிறதுனால நீங்க என்னை எவ்வளவு தூக்கி வச்சு பேசினாலும் உங்க மேல எனக்கு ஏற்பட்டிருக்கிற கசப்பும் வெறுப்பும் குறைஞ்சிடாது. என்ன பேசுறோம், யாருகிட்ட பேசுறோங்கிறது கூட உனக்கு மறந்து போச்சு. ஞாபகம் இருக்கு, மனசுல அழுக்கும் செய்கையில ஊழலும் தொழில நாணயமும் இல்லாத ஒரு பாசு பிடிச்சு போன பழைய தலைமுறையை சேர்ந்த வக்கீல் கிட்ட மனசுல அன்பும் செய்கையில நேர்மையும் தொழில தெய்வமா ஆராதிக்கிற பண்பும் உள்ள புதிய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு அட்வொகேட் பேசுறேங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கு. சாட்சிகளை கலைக்கிறதும் மனசாட்சி இல்லாம தங்கச்சு ஜெயிக்க எந்த தவறான காரியத்தையும் செய்யறது ஒரு வக்கீலோட தர்மம் இல்ல. பணத்துக்காக கட்சிக்காரனை வஞ்சிக்கிறவன் கொலகாரனோட மோசமான கொலகார, அவனுக்கு நல்ல சாவு கூட கிடைக்காது. சத்தியத்தையும் தர்மத்தையும் வச்சு நான் நீதித்ராசில மனுஷனை எட போட முடியும். பணத்தையும் தங்கத்தையும் வச்சு அவனை துலாவாரம் இட முடியாது.
பிச்சியா! ஒத்தலா, என்னைக்கு உன் கேசில தீர்ப்பு சொல்றான் கடேசி நாள். ஆனா, அதை கேட்க கோர்ட்ல வத்தலா இருக்க மாட்டான். உன் வாழ்க்கைய அஸ்தமனமாக்க போற அந்த பொல்லாத பொழுது இடியாமலே இருந்திருக்க கூடாதா? வத்தலா, எனக்காக வருத்தப்படவும் கண்ணீர் சிந்தவும் நீ ஒருத்திதா இருக்கே. நீ அழக்கூடாது. உயிருக்கு உயிரான தோழிக்கா அழறத தவிர வேற எதுவுமே செய்ய முடியாத துர்பாகியசாலி நான் விஜயா. இப்பாவது என்னால உனக்கு உதவி செய்ய முடியுமா? இல்ல வச்சலா, நீ எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல வலுவில உதவி செய்ய வந்த போதெல்லாம் நான் உதறி தள்ளி இருக்கேன். ஆனா நான் விரும்பி கேட்க நினைச்ச உதவியே உன்னை அறியாமலேயே நீ எனக்கு செய்திருக்கே. ஆமா, மஞ்சக்கயிறு எழுந்த உன் கழுத்துல மரணக்கயிற மாற்றுறதுக்கு மட்டும்தான் உதவி செஞ்சிருக்கேன் விஜயா. அதை விட மகத்தான உதவியே நீ எனக்கு செய்திருக்க முடியாது. இழந்த புருஷங்கிட்ட போய் சேரணுங்கிற ஒரு மனைவியோட தாகம், பறிகொடுத்த குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு தானும் போய் சேரணுங்கிற ஒரு தாயோட தவிப்பு எவ்வளவு மகத்தானது. என் புருஷனோடவும் குழந்தைகளோடவும் நானும் போய் ஒன்னா சேர்றதுக்கு இன்னும் பாக்கி இருக்கிற நிமிஷங்களை நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பாக்கியம் எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு நீயும் பிரார்த்தனை பண்ணிக்க வச்சலா விஜயா. நான் உயிரோட இருக்கிற இந்த கடைசி கட்டத்தில் இனி ஒரே ஒரு அபாயம்தான் எனக்கு பாக்கி இருக்கு. நான் எதிர்பார்க்கிற அந்த தண்டனைக்கு இடையூறோ தடங்களோ வரக்கூடாது. கோர்ட் என்ன சும்மா விட்டுட்டா? அது கொடுமை, அப்படி நடக்கவே கூடாது. விஜயா, விஜயா, விஜயா.